ஆண்டவர் ஆகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? யாராவது திருப்பி கேட்குறீங்களா நல்லா இருக்கீங்களான்னு? பார்க்குறோம் இல்லாத போகாதா? சரி, நான் நல்லா இருக்கேன். உங்கள் நடுவில் வர கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நான் கற்றுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நோக்கம் இல்லாமல் ஒருவரையும் ஒருபோதும் கூட்டி சேர்க்காத எங்கள் பரம தகப்பன், இந்த நாளிலே எங்களை கூட்டி சேர்க்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. எத்தனையோ பொறுப்புகளுக்கும் எத்தனையோ உத்தரவாதங்களுக்கு நடுவிலும் அவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நாட்களை உமக்கென்று விசேஷமாய் தகப்பனே இதை ஆயத்தம் பண்ணி சமூகத்தில் வந்திருக்கிறோம். கிருபை பாராட்டுங்க. கூட்டி சேர்க்கிற நோக்கத்தை எப்போதும் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன் இந்த நாளிலும் எங்கள் நடுவில் நிறைவேற்றுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மறுபடியும் உங்களை காண்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கிராமப்புறங்களில் ஒரு கதை சொல்லுவார்கள், கதை என்று தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பிரசங்கியார் பயன்படுத்துகின்ற ஒன்று இது. ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு மாணவர், நன்றாக படித்தவர், நிறைய படிச்சிருக்காரு, ஒரு பிஹெச்டி நிறைய வாங்கியிருக்காரு, இன்னும் ஒரு பிஹெச்டி வாங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளுகிறார். அந்த ஆராய்ச்சிக்கு அவருக்கு சில கருத்துக்கள் தேவைப்பட்டது. அதுக்காக ஒரு கிராமத்துக்கு போனார். ஒரு கிராமத்துக்கு போய் அவர் போனதின் நோக்கம், அந்த கிராமத்தில் இந்த செக்கு ஆடுறாங்க இல்லையா, எண்ணெய் ஆடுகிறார்களே, அதில் ஒருவரை சந்தித்து அவருடைய சில அனுபவங்களை இவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக போனார். போனபோது வீட்டுக்கு வெளியே அந்த செக்கு மாடு சுற்றிக்கிட்டே இருக்குது, செக்கு ஆடிக்கிட்டே இருக்குது, எண்ணெய் ஆடிக்கொண்டே இருக்கிறது. இவர் அவர் தேடினபோது அந்த செக்கு ஆடுறவர் அங்கே இல்லை. பார்த்தா வீட்டில் பின்பகுதியில் உட்காந்து அவர் வேறு ஏதோ ஒரு வேலை செய்துட்டு இருந்தார். உடனே அந்த ஆராய்ச்சி மாணவர்கிட்ட போய் கேட்டார், ஆமாம் உங்கள் வேலை இதுதானே, இதை விட்டு இங்கே உட்காந்துருக்கீங்களே, அந்த மாடு ஒழுங்காக சுற்றுன்னு உங்களுக்கு தெரியுமா, அது நின்றுட்டு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உடனே அவன் சொன்னால், அது நின்னால் எனக்கு தெரியும், கழுத்தில் மணி கட்டி வச்சுருக்கேன், அது நின்றுதுன்னா மணி சத்தம் நின்றுடும், அப்போ எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ சொன்னானா, அந்த மாடு நின்றுட்டே கழுத்து ஆட்டினா என்ன பண்ணுவீங்க? அவர் சொன்னாராம், அது ஒன்ன மாதிரி படித்த மாடு இல்லை, படிக்காத மாடு, அதுக்கு திருட்டு தனம் தெரியாது, அதுக்கு ஏமாற்ற தெரியாது. நீ இங்கே இருந்தனா என் மாட்டை கெடுத்துருவ, முதல் இடத்த காலி பண்ணுந்தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய இருக்குது, நிறைய பேருக்கு என்ன தெரியும், இங்கே இருக்குது, இங்கே வரல. இந்த கருத்து என்ன தெரியுங்களா, கிறிஸ்துவனுடைய அறிவு நமக்கு வேண்டும் என்று சொல்லவில்லை, கிறிஸ்துவனுடைய சிந்தை. நம்ம எல்லாருக்குமே வேதத்தை பற்றிய அறிவு, பிரசங்கி 1:18 வாசிக்கிறோம், அறிவு பெருத்தால் நோவு பெருத்துறோம். ஏன் அறிவு பெருத்தால் நோவு பெருக்குதுன்னா, அறிவாக நின்று விடக்கூடாது, அது அனுபவமாய் மாற வேண்டும். அறிவு அனுபவமாய் மாறினால்தான் அது வேதனை உண்டாக்காது. இல்லைன்னா வெறும் வேத அறிவு என்ன செய்யும்னா, வேதனை உண்டாக்குமே தவிர அது பயனை கொடுக்காது. வேதத்தை அதிகமாய் தெரிவதனால ஒன்றும் பெரிய மேன்மை இல்லை, அதிகமான தண்டனைகளுக்கு தான் ஏதுவாகும். லூக்கா 12:47-48 வாசிக்கிறோம், அறியாமல் செய்கிறவனுக்கு கொஞ்சம் அடிகள், அறிந்து செய்கிறவனுக்கு அப்படின்னா நிறைய தெரிவதனால லாபம் என்ன, நிறைய நியாய தீர்ப்புக்கும் அடிகளுக்கும் தான் ஏதுவாகும். ஆனால் அறிந்ததை அனுபவமாய் மாற்றினால், இந்த நாட்களில் தேவை என்னன்னு சொன்னால் வேத அறிவு வேண்டியது தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா தேவனை பற்றி சாட்சி கொடுப்பது அவைகள் தான். ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது, அது அனுபவமாய் மாற வேண்டும். இந்த தலைப்பும் சரி, இந்த முகாமும் சரி, இந்த ஐக்கிய கூடுகையும் சரி, இதன் நோக்கம் என்னவென்றால், வேதத்தை அறிந்தவர்கள் நாம் அதை அனுபவத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும். வெறும் கிறிஸ்துவின் சிந்தையை குறித்த அறிவு இருந்தால் நமக்கு லாபம் இல்லை, கிறிஸ்துவனுடைய அனுபவம் உங்களுக்கு எனக்கு வேண்டும். நாம் ஒரு ஜபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் எனக்கு முன்னாடி 2 அருமையான தேவதாசர்களை கொண்டு இந்த அறிமுகத்தை உங்களுக்கு சொல்லிட்டாங்க. கிறிஸ்துவின் சிந்தையை பற்றிய அறிமுகம் உங்களுக்கு தெளிவாக கிடச்சிருக்கும். அதனால் மறுபடியும் நான் அதை சொல்லாமல் அதை தாண்டி நான் அதுக்குள்ளே போக விரும்புகிறேன். கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, கல்லை உடச்சி பாதையை உடச்சி எல்லாம் பண்ணி நல்ல ரோடு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நான் எளிதாக பயணம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தேவதாசர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்திக்குள் நாம் கடந்து போவோம். கண்களை மூடுவோமா? நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம் தான் பிலிப்பியர் 2:5-6 வசனங்களை தான் நாம் கிறிஸ்தேசுலிருந்து சிந்திய உங்களிலும் இருக்க கடவுது. அதைத்தான் நானும் அடிப்படையாக கொண்டு பேச விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே,
இந்த நாளுக்காக இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வேத வசனத்தின் வெளிச்சம் எங்களுடைய உள்ளான மனிதனுக்குள் விழ உதவி செய்வீராக. தகப்பனே, இந்த வசனத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அதை அனுபவமாய் மாற்றிக்கொள்ள இந்த நாட்கள் எனக்கும் எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த பிலிப்பி 2:5 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, சிந்தையே அல்ல இந்த சிந்தையே என்று இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தைன்னு போட்டிருக்கு இல்லையா. ஆக்சுவலாக அதே கிரேக்க மொழியில் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா திஸ் மைண்ட், கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையில் இந்த சிந்தை என்றால் அதுக்கு மேலே உள்ள வசனங்கள் சரியா 3-4 வசனங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு. அதாவது அந்த எபேசு சபையில் குறிப்பாக பிலிப்பி சபையில் குறிப்பாக அன்றைக்கு இருந்த விசுவாச உலகத்தில் என்ன இருந்ததுன்னு சொன்னால் அவர்களுக்கு வாதங்கள், வாக்குவாதங்கள் நிறைய இருந்தது. 3-4 வசனத்தை வாசிங்க. ஒன்றையும் வாக்குவாதத்தினாலாவது. இயேசுவை குறித்து நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு நல்ல கருத்து என்ன, அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். இயேசுவை குறித்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன, அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். அவர் சத்தத்தை வீதிகளில் யாரும் கேட்க முடியாது, வாக்குவாதம் செய்யாதவர். ஆனால் இப்போ 1 Timothy 6:4 வாசிக்கிறோம், வாக்குவாதம் என்பது ஒரு நோய், ஸ்ட்ரிஃப், வாக்குவாதம் இருக்குது அது ஒரு வியாதி. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரு உலகத்தை அதிகமாக ஆட்டி படைப்பது இந்த வியாதி தான், வாக்குவாதங்கள் தான். எதை எடுத்தாலும், எந்த உபதேசம் எடுத்தாலும், ஒருத்தர் அப்படி சொன்னால் உடனே நேராக ஒரு மாற்று கருத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்து தான், எந்த பக்கம் திரும்பினாலும் வாதங்கள் தான். ஆனால் அங்கே சொல்லியிருக்கிறது இந்த சிந்தை என்றால், எந்த சிந்தை என்றால் வாக்குவாதங்கள் செய்யாத ஒரு சிந்தை. அடுத்தது வீண் பெருமையினாலாவது. அதாவது வீண் பெருமை, ஆங்கிலத்தில் வெயின் க்ளோரி. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு பெருமை வரும், நமக்கு ஏதாவது ஒரு மகிமை வரும், நமக்கு ஏதாவது ஒரு மேன்மை வரும் என்று அந்த நோக்கம் இல்லாமல் செயல்படுவது, அது கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்து எதை செய்தாலும் பிதாவை மகிமைப்படுத்துவது ஒன்று தான் அவருடைய நோக்கமாக இருக்கும். வெயின் க்ளோரி அவர்கிட்ட கிடையாது. அதாவது தேவையில்லாத ஒரு மகிமை தனக்கு வேண்டும் என்று இயேசு எப்போதுமே விரும்புவதில்லை. மாறாக பிதாவை ஒவ்வொன்றிலும் மகிமைப்படுத்துவார். அதுதான் கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. ஒன்று, வாக்குவாதங்கள் இல்லாத ஒரு தன்மை. இரண்டாவதாக அது வீண் பெருமை, அது வெயின் க்ளோரி. மகிமை இல்லாத காரியங்களுக்காக எனக்கு மகிமை வேண்டும், எனக்கு ப்ராமினன்ஸ், எனக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்று அது பார்ப்பதில்லை. தொடர்ந்து வாசிமா. செய்யாமல் மனத்தாழ்மையினாலே. என்ன, லோலினஸ் இன் மைண்ட். சிந்தையில் என்ன வேண்டும், மனத்தாழ்மை வேண்டும். அது கிறிஸ்துவில் இருந்தது. அடுத்தது ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஒருவரை ஒருவர் அவர்களிலும் மேன்மையானவர். இயேசுவின் வாழ்க்கையில் நிறைய உதாரணங்கள் உண்டதற்கு. எஸ்டீம் ஒன் அனதர். ஒருவர் ஒருவர் என்ன செய்யணும், தங்களிலும் மேலானவர்களாக எண்ண வேண்டும். அடுத்தது அவனவன் தனக்கானவைகளே அல்ல. யாருக்குள்ளதே அல்ல, தனக்குரியவைகளே அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த இந்த சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த இந்த சிந்தை என்றால் 5 காரியங்களுக்கு. ஒன்று, வாதங்கள் இல்லாத ஒன்று. ஒன்று கண்ண கிடையாது வாதங்கள். இரண்டாவது, வீண் பெருமைக்காக எதையும் செய்யாது. 3வது, மனத்தாழ்மை. 4வது, தன்னை காட்டிலும் பிறரை உயர்ந்தவர்களாக எண்ணுதல். 5வதாக, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எனக்கு என்ன லாபம்னு பார்க்காது, பிறருக்கு என்ன லாபம், பிறருக்கு இதனால் என்ன மேன்மை, அதை பார்ப்போம். இந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது என்று பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு நமக்கு அதை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் பார்த்தோம்னா சபைகளிலும் சரி, ஊழியங்களிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட சரி, ஏன் சபையை விட்டுருங்க, வீட்டுக்குள்ளே பாருங்கள், இந்த 5 அப்படியே இருக்குது. எதை எடுத்தாலும் வாக்குவாரம் தான். அப்பா சொன்னால் அம்மா கேட்கணும்னு அவசியம் இல்லை, அம்மா சொன்னால் பிள்ளைகள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இது இயல்பாகவே நமக்குள்ள ஊறி போச்சு. இன்றைக்கு எதை எடுத்தாலும் வாக்குவாரம். நம்ம என்ன வைக்கிறோம், இட் இஸ் அவர் பர்த் ரைட்ஸ், பிறப்புரிமை. வாக்குவாதம் செய்து நம்முடைய பிறப்புரிமை என்றே இது ஆகி போச்சு. இன்றைக்கு எது செய்தாலும் எனக்கு என்ன பெருமை, நமக்குள்ள தெரியும். கடைசி காலத்தினுடைய அடையாளம் 2 Timothy 3:1-5 இருக்குது. கடைசி காலத்தின் அடையாளங்கள், அதில் 19 விதமான அடையாளங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை கவனித்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா சுயநலத்தில் தான் அதில் ஆரம்பிக்கும். 2 Timothy 3:1 வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். எங்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, தற்பிரியத்தில் தான் ஆரம்பிக்கும். அதாவது
ஒரு மனிதன் அதிகமாக நேசிப்பது யாருன்னா அவங்கள தான். பிறரை நாம் நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோமே தவிர, அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க ஏதாவது செய்திருந்தால்தான் நம்ம அவங்கள நேசிப்போம். இல்லை பிறரால் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகுது என்றால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிறர்கிட்ட அன்பு கூறுவோமே தவிர நமக்கு நமக்காக மாத்திரமாவது செல்ஃப் சென்டர்ட்னஸ் நம்மை மாத்திரமாகவே மைய வகுத்து வாழ கற்றுக்கொண்டோம். அது கடைசி காலத்தினுடைய அடையாளம். மனுஷன் தற்பெரியர், பணப்பெரியர், சுக வகுப்பெரியர் அப்படிலாம் போட்டிருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனால் வருகின்ற நற்பலன்களை மறுதளிக்கிற கூட்டம். அப்படியானால் கடைசி காலத்தின் அடையாளம் என்ன தெரியுங்களா, வெயின் குளோரி. எதை என்றாலும் வீண் பெருமைக்காக எனக்கு என்ன கிடைக்கும். சாதாரணமாக இப்போ பெரிய பெரிய செமினார், பெரிய ஊழியங்களை நடத்துகிறாங்க, கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணுறாங்க. அந்த செலவு பண்ணுறதுக்கு முதல் செலவு என்ன தெரியுங்களா, எனக்கு எவ்வளோ வரும் அதை எடுத்து தான் அப்பவுமே செலவு பண்ணுறாங்க. 1 கோடி ரூபாய் ஒரு 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 செமினாருக்குன்னு நான் ஒதுக்கினால் அதில் இதில் எவ்வளோ பணம் நடத்துகிற எனக்கு வரும், இன்னும் சொல்ல போனால் எனக்கு எவ்வளோ பணம் வருங்கிறதுக்காகவே ஊழியத்தை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ மீதி நின்னது, ஒரு கூட்டம் நடந்தது, ஒரு பெரிய கூட்டம் நடந்தது, அநேக பெந்தகோஸ் ஊழியர்கள் சேர்ந்து அந்த கூட்டத்தை நடத்தினாங்க. கூட்டத்தின் முடிவில் அந்த கூட்டத்தினுடைய செலவை காட்டிலும் வரவு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அந்த பணம் வந்தபோது அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு எல்லா ஊழியர்களும் சேர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். இந்த பணத்தை என்ன செய்யலாம், எந்த அளவில் முடிஞ்சதுன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஜிபாவை கிழிச்சிட்டு போனாங்க. கடைசியில் ஒருத்தர் செருப்பை தூக்கிட்டார், பிஞ்சு போயிடுண்டா யார் பெந்தகோஸ் ஊழியர்கள் அப்படின்னு. எதற்கு செய்யப்படுகுதுன்னு சொன்னால் நமக்கு இதில் என்ன இருக்குது, ஒன்லி ஃபார் வெயின் க்ளோரி. அதாவது நமக்கு என்ன லாபம், இதில் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஊழியத்தை சேர்ந்தால் எனக்கு என்ன. இந்த பாட்டி சொல்லி கொடுத்தால கீழே விழுந்தால் கூட 2 பிடி மண்ணோடு எழுந்துரு, சும்மா எழுந்துடாத, எடறி கீழே விழுந்தால் கூட என்ன செய்யணும், 1 பிடி மண்ணோடு தான். நமக்கு என்ன லாபம், எதை செய்தாலும் சரிதான், நம்ம நீங்கள் எங்கே எதை எந்த நோக்கத்தை பார்க்குறோம், எனக்கு இதில் என்ன லாபம், என்னை சார்ந்தவர்களுக்கு இது என்ன லாபம், இல்லை என்னை சார்ந்த சபையினருக்கு என்ன லாபம், இப்படி தான் பார்க்க கற்றுக்கொண்டோமே தவிர இதெல்லாம் கிறிஸ்துவில் இல்லாத சிந்தை. குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா இதே தான், எது செய்தால் என்ன, எனக்கு நான் செய்தேன், என்னால் வந்தது, நான் தானே சொன்னேன், நான் அப்போவே சொன்னேன், இது தான் அப்படின்னா. இதெல்லாமே ஊழியங்களில் மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த 5 தன்மைகளும் அப்படியே நம்மகிட்ட இருக்கு. அது சொல்லுது கிறிஸ்துவ இயேசுவில் இருந்த இந்த சிந்தை நம்முடைய நெகட்டிவில் இருக்குது, கிறிஸ்துவிடத்தில் பாசிட்டிவில் இருந்தது. இவைகள் உங்களினில் இருக்க வேண்டும் என்று வேறும் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இயேசு உலகத்துக்கு வந்த நோக்கமே. பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசு எதற்காக உலகத்துக்கு வந்தால், 32 காரணங்கள் சொல்லப்படுகிறது. There are 32 reasons why Jesus came to this world. இந்த உலகத்துக்கு இயேசு வந்ததுக்கு 32 காரணங்கள் வேறும் சொல்லுகிறது. அதில் the first and the foremost reason is John 6:38 என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசு உலகத்துக்கு வந்த நோக்கத்தில் இதுதான் மையம். மற்றதெல்லாம் இதிலிருந்து பிரிந்து போகக்கூடியவர்கள் தானே தவிர, இதை சார்ந்தவைகள் தானே தவிர, இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் என்ன, என்னுடைய சித்தத்தை செய்ய அல்ல, என்னை அனுப்பின் என் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் அப்படின்னா இயேசு வந்தனும். அது தேட் இஸ் த மைண்ட் ஆஃப் காட். இயேசுவின் சிந்தை என்ன, Only doing the will of the Father. பிதாவின் சித்தத்தை மாத்திரம் செய்வதே. நாம் இன்றைக்கு என்ன கற்றுக்கொண்டோம் என்றால், பிதாவின் சித்தத்தோடு சேர்ந்து நம்ம விருப்பங்களையும் கூட நிறைவேற்றுகிறவர்களாய் மாறிவிட்டோம். நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம், எந்த ஊழியத்தை எடுத்து பார்த்தாலும் சரிதான், தேவ சித்தம் முன்னாடி வைக்கப்படுகிறது, பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு நம்முடைய சித்தங்களும் உள்ளே நுழைக்கப்படுகிறது. ஆனால் இயேசு வந்த ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா, நிறைய காரணங்கள், அது மைய காரணம் என்னவென்றால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். இயேசு வந்ததின் ஒரே ஒரு நோக்கம் அதுதான், அவருடைய சித்தத்தை செய்வதற்கல்ல, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு. இந்த பிதாவின் சித்தம் என்பது இந்த சிந்தை என்று நாம் கவனிக்கிறோமே, ஆங்கிலத்தில் மைண்ட் என்று சொல்லுகிறார்கள். இந்த மைண்ட் என்பதற்கு, சிந்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த சிந்தை என்பதற்கு புதிய ஏற்பாட்டில் 7 விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாடு மாத்திரம் இல்லை, வேதத்தின் எல்லா பகுதிகளிலும் பார்த்தால், பழைய ஏற்பாட்டை சேர்த்து சொல்லுகிறேன், மைண்ட் சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்றால், சிந்தை என்றால் என்னன்னு தெரியணுமே, வாட் இஸ் மைண்ட். அதுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல கிரேக்க வார்த்தை இருக்குது, ஃப்ரோனிமா, அதாவது மைண்ட் என்று சொல்லுகிறோமே ஆங்கிலத்தில், அதுக்கு தமிழில் சிந்தை என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை ஃப்ரோனிமா, PHRONEMA.
PHRONEMA ஃப்ரோனிமா. இந்த ஃப்ரோனிமா என்ற வார்த்தைக்கு நான் ஏழு அர்த்தங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, இந்த ஃப்ரோனிமா என்பது பயன்படுத்தப்படுவது யோசனை. சிந்தை என்பதற்கு ஒரு அர்த்தம் என்ன? யோசனை, நம்முடைய தாட். லூக்கா 9:47 கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 9:47 இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து. அந்த இருதயத்தின் யோசனைன்னு போட்டிருப்பீங்களா, அதில் தான் அந்த ஃப்ரோனிமா என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. லூக்கா 9:47 அந்த யோசனை, அதாவது ஃப்ரோனிமா, அந்த சித்தம் என்பதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தைன்னு போட்டிருக்குது, அந்த சிந்தைக்கு பயன்படுத்துகிற ஃப்ரோனிமா என்ற வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் லூக்கா 9:47 இயேசு என்ன செய்கிறார்? சீஷர்களுடைய யோசனையை அறிந்தார்னு போட்டார். அப்படி சிந்தை என்பது என்ன? யோசனை என்று ஒரு அர்த்தம். இரண்டாவதாக அந்த ஃப்ரோனிமா பயன்படுத்தப்படுவது நினைவு. தீத்து 3:2 தீத்து 3:2 அந்த சிந்தை என்பது, அந்த ஃப்ரோனிமா என்பதை என்ன சொன்னால் நினைப்பூட்டு என்று அந்த வசனம் முடியும். 3:2 தீத்து 3:2 ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. அவங்களுக்கு நினைப்பூட்டுன்னு இருக்கு இல்லையா, ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா அவங்க சித்தத்துக்குள் அதை வை, சிந்தைக்குள் அதை வை, புட் இன்டு த மைண்ட் என்று வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில். அதாவது சித்தம் என்பது என்ன? அவனுடைய நினைவு, நினைப்பூட்டுதல். சொல்லப்போனால் புட் தம் இன் தேர் மைண்ட் என்று ஆங்கிலத்தில் அதை மொழியாக்கம் பண்ணுறாங்க. அது ஃப்ரோனிமா என்ற வார்த்தைக்கு. ஒன்று யோசனை, ரெண்டாவது என்ன? நினைப்பூட்டுவது, இல்லைன்னா நினைவுபடுத்துவது. மூன்றாவதாக மனது. மனது ரோமர் 7:23-25 இந்த இரண்டு வசனங்கள் இங்கே வாஸ்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த பவுல் தன்னுடைய மனதை குறித்து சொல்லுவார். 23 வாசிங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக, என் மனதின் போட்டிருக்கு இல்லையா, என்னுடைய சிந்தையின் பிரமாணம் என்று இருக்க வேண்டும். அது சரியா மொழியாக்கம் பண்ணா ஃப்ரோனிமா என்ற வார்த்தை அதில் பயன்படுத்துறாங்க. இதுல அவருடைய மனதுன்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு மைண்ட், சிந்தை என்று சொல்ல வேண்டும். அதாவது 25 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு. அந்த மனதினாலே போடுறீங்களா, என்னுடைய சிந்தையினாலே, அந்த ஃப்ரோனிமா என்ற வார்த்தை அதில் பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? மை மைண்ட், என்னுடைய சிந்தை, என்னுடைய மனது என்ற அர்த்தம். சிந்தை என்பதற்கு ஒரு அர்த்தம் யோசனை, ரெண்டாவது நினைவு, மூன்றாவது மனது, நான்காவது உணர்ச்சிகள். சிந்தை என்பது, அது ஃப்ரோனிமா என்பது. 2 Samuel 17:8 கொஞ்சம் வாசி பார்த்தீங்கன்னா அதில் என் மனம் எரியும், அவர்களுடைய மனம் எரியும் என்று சொல்லுவார்கள். தாவீதையும் அவனுடைய மனிதர்களையும் குறித்து சொல்லும்போது வாசிமா. மேலும் ஊசாய் உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும், வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல மனம் எரிகிறவர்கள் என்றும். அந்த மனம் எரிதல் இருக்கு தெரியுங்களா, அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் ஃப்ரோனிமா. இந்த ஃப்ரோனிமா உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் அது கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 250 முன்னாடி அது கிரேக்க மொழியில் மொழியாக்கம் பண்ணப்பட்டது. இல்லை பழைய ஏற்பாடு எபிரேய மொழி எழுதப்பட்டதாச்சு, எப்படி கிரேக்க வார்த்தை அங்கே இருக்குன்னு யாருக்காவது தோன்றினால் அவர்களுக்கு சொல்கிறேன், தோன்றாட்டா பிரச்சனை இல்லை. யாருக்காவது தோன்றினால் நீங்கள் கிரேக்க வார்த்தைன்னு சொல்கிறீங்களே, பழைய ஏற்பாடு எபிரேய மொழி எழுதப்பட்டதாச்சு, அப்போ ஃப்ரோனிமா அங்கே எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. மனசுக்குள்ளே கேள்வி வந்தால் அதுக்கு இந்த இதை எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் இயேசு பிறப்பதற்கு ஒரு 250 முன்னாடி அது கிரேக்க மொழியில் செத்தோஜின் என்று ஒரு டிரான்ஸ்லேஷனாக இது மாற்றப்பட்டது. அதில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஃப்ரோனிமா என்ற வார்த்தை. 2 Samuel 17:8 மனம் எரிகிறவர்கள்னு போட்டிருக்கு இல்லையா, அது உணர்ச்சிகள், பேஷன்ஸ், உணர்ச்சிகளை குறிப்பது. 5வதாக ஆவல். ஆவல் என்றால் டிசைரஸ், விருப்பங்கள். நெகேமியா 4:6 நெகேமியா 4:6 நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். அந்த ஆவலாயின்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த ஆவல் என்பது தான் சிந்தை என்ற அர்த்தம். ஆவலாய், டிசைரஸ், இன்னும் சொல்ல போனால் மைண்ட் டு ஒர்க், வேலை செய்வதற்கு, கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு மனம் உள்ளவர்கள் என்ற அர்த்தம் சிந்தை என்றார். அடுத்தது 6வதாக இமேஜினேஷன், அவர்களுடைய நோக்கங்கள்.
ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம். இமேஜினேஷன்ஸ், நோக்கங்கள், சிந்தை என்பதற்கு வேதம் சொல்லுகின்ற ஆறாவது பொருள் என்ன? நோக்கம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம். வாசிங்க 2 கொரிந்தியர் 1:15. நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு இரண்டாம் தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும். வரவும், வரும் அது ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மைண்ட் டு கம், உங்களிடத்தில் வர வேண்டும் என்று யோசிக்கிறாரே சொல்லப்போனால் அப்படி திட்டம், பர்பஸ். 7 கருத்துக்கள் இந்த சிந்தை என்பதற்கு. 1, யோசனை. சிந்தை என்றால் என்ன அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை என்றால் அர்த்தம் என்ன? கிறிஸ்து இயேசுவில் இருந்த யோசனை யார்கிட்ட வரட்டும்? உன்னிடத்தில் வரட்டும். லூக்கா 9:47. 2, கிறிஸ்து இயேசுவினுடைய நினைவு. அந்த நினைவு என்ன வரட்டும்? அதாவது அவருடைய மன நினைப்பூட்டுதல். தீத்து 3:2. 3, ரோமர் 7:23-25 வாசித்தோம், மனது, மை மைண்ட், என்னுடைய மனது. 4, உணர்ச்சிகள். 2 சாமுவேல் 17:8 வாசித்தோம், சிந்தை என்றால் என்ன? உணர்ச்சிகள், பேஷன்ஸ். இம்மனம் எரியாதா? அவன் எரி மனம் எரிகிறவர்கள். 5, ஆவல், டிசைரஸ், வேலை செய்வதற்கு ஒரு விருப்பம். நெகேமியா 4:6. 6, நோக்கங்கள், இமேஜினேஷன்ஸ், நோக்கங்கள். ஆதியாகவும் 6:5. 7, 2 கொரிந்தியர் 1:15-16 சேர்த்து படிச்சீங்கன்னா அதில் புரியும், திட்டங்கள். பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் மறுபடியும் உங்களிடத்தில் வர நோக்கமாக இருந்தேன், மனதாக இருந்தேன்னு சொல்லி மனதில் என்ன திட்டம் வச்சிருக்கார் வரணும் அப்படின்னா, அந்த ஏழையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவில் இருந்த சிந்தை என்றால் கிறிஸ்துவில் இருந்த யோசனை, கிறிஸ்துவில் இருந்த நினைவு கூறுதல், கிறிஸ்துவில் இருந்த மனது, கிறிஸ்துவில் இருந்த உணர்வுகள், கிறிஸ்துவில் இருந்த ஆவல்கள், கிறிஸ்துவில் இருந்த இமேஜினேஷன்ஸ், கிறிஸ்துவில் இருந்த பர்பஸ், திட்டங்கள். இது ஏழையும் அந்த ஃப்ரோனிமா என்ற வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படின்னா கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை என்றால் கிறிஸ்துவினுடைய அந்த டாப் டு பாட்டம் சொல்கிறாங்களே, அதாவது ஹெட் டு டோ, தலை முதல் கால் வரைக்கும் இயேசுவிடத்தில் என்ன இருந்தது? ஒரு சித்தம், ஒரு சிந்தை இருந்தது. அந்த சிந்தை உங்களுக்குள் எனக்குள் வர வேண்டும். சரி, இயேசுவில் இருந்த அந்த சிந்தையை பற்றி பைபிளில் 3 வார்த்தைகளை கவனிக்கிறோம். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது 1, லோலினஸ் ஆஃப் மைண்ட். நான் வாசித்து பிலிப்பியர் 2:5 இருக்கு இல்லையா, என்ன தந்தை? மனத்தாழ்மை. அது இயேசுவிலிருந்த ஒரு சிந்தை. 2, இயேசுவில் இருந்த ஒரு சிந்தை 1 கொரிந்தியர் 2:16. ஆக்சுவலாக ஒரு பெரிய வேத பகுதி, 9-16 வாசிக்க வேண்டும். 16 வாசிங்க, 16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அது தேவனுக்கு யார் என்ன செய்ய முடியாது? யோசனை சொல்ல முடியாது. கர்த்தருக்கு யார் என்ன சொல்ல முடியாது? ஆலோசனை சொல்ல முடியாது. ஆனால் இவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால், கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் என்ன பண்ணலாம்? ஆலோசனை சொல்ல முடியும். உங்களுக்கு நம்ம சிந்தையை வச்சு இயேசு தேவனுக்கு சொல்ல முடியாது, யார் அவருக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. நமக்கு என்ன இருக்குது? கிறிஸ்துவின் சிந்தை. இந்த கிறிஸ்துவின் சிந்தை எப்படி வரும்னா, 9 முதல் 9 வாசித்து பார்த்தீங்கன்னா, ரெவலேஷன் ஆஃப் காட், கர்த்தருடைய வெளிப்பாடு வந்தால் எப்படி கிடைக்கும்? வேறும் சொல்லுது, தேவன் தம்மேல் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவை கண் காணலை, காது கேட்கலை, மனுஷன் இது தோன்றவில்லை, ஆனாலும் தேவன் தமது ஆவியினால் நமக்கு அதை வெளிப்படுத்தினார். எப்போ நமக்கு தேவ சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை வரும் என்றால், 1, எப்போ மனத்தாழ்மை வருகிறதோ அப்போ கிறிஸ்துவின் சிந்தை வரும். 2, எப்போ நாம் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறோம். அந்த வேத பகுதி மிக அற்புதமானது. 1 கொரிந்தியர் 2:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, மாம்சத்துக்குரியவன் என்ன செய்ய முடியாது? தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள முடியாது. ஏன்? அவனுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. ஒன்லி த்ரூ ரெவலேஷன் வி கேன் கெட் திங்ஸ். தேவனிடத்திலிருந்து தேவ சிந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு இருக்க வேண்டியது என்ன? அந்த தேவனுடைய வெளிப்பாடு இருந்தால் மாத்திரம். பின்னாடி தொடர்ந்து நான் அதை பேசுவேன் உங்களிடத்தில். தேவனுடைய வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் தேவ சிந்தையை பெற்று, 1, தாழ்மையாக இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியும், 2, தேவ வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டால் தேவ சிந்தையை, கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொள்ள முடியும், 3, ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்களும் நானும் செய்கிறவர்களாக இருந்தால். ஒன்று தெரியுங்களா, பிசாசு எல்லாரோடையும் சண்டை போட மாட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 12:17 கொஞ்சம் வாசிங்க.
Revelation chapter 12 and verse 17. அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர். கோபம் யார் மேல வருது? அந்த பெண் மேல வருது. இந்த பெண் மேல வந்தா அது யார்கிட்ட காட்டுறான் பாருங்களேன். அசிமா, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. யார்கிட்ட சண்டை போடணும்? கோபம் யார் மேல? உங்களுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு அம்மா ஒரு பயலை போட்டு வாங்குது, செம்ம உத சொல்லி என்ன சொல்லுது? உங்க அப்பனை அடிக்கிற அடி ஒன்ன போடுறேன்டா. அப்பனை அடிக்க முடியாது, யாரை போடலாம்? பயலை போடலாம்ல. இதே போல யார் மேலும் கோபத்தை யார் மேலேயோ காட்டுவது. கோபம் பிசாசுக்கு யார் மேல? ஸ்திரீயின் மேல. ஆனால் யார் மேல காட்டுகிறான்? வசனத்தை கை கொள்றவங்க மேல. அப்படின்னா இன்னைக்கு பிசாசு அதிகமாக பாதிக்கிறது யாருன்னு சொன்னா வசனத்தை கை கொள்ளுகிற வசந்த பிரசங்கம் பண்றவங்க இல்ல, வசனத்தை அறிந்தவர்கள் அல்ல. வேத வசனத்தை யார் தங்கள் வாழ்க்கையில கை கொள்ளுகிறார்களோ அவங்க தான் இன்னைக்கு பிசாசோட டார்கெட். அவனுடைய லக்கு யார் என்றால் வசனத்தை கை கொள்றவன் தான். அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தை யாருக்கு வரும் என்றால் those who face the spiritual war, ஆவிக்குரிய யுத்தத்தை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் எபேசியர் 6:11-17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எபேசியர் வாசிக்க வேண்டாம், எபேசியர் 6:11-17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது, நீ சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். பைபிளில் போராயுதமும் இருக்குது சர்வாயுதமும் இருக்குது. போராயுதம் என்றால் என்ன? அது போர் ஆயுதம் அப்படித்தானே. நம்ம ஆளுக்கு தமிழ்லையும் கொஞ்சம் பிரச்சனை தான். கிதியோன் திராட்சை ஆலையில் போர் அடித்து கொண்டிருந்தான்னு ஒத்தி படித்த ஒரு நாடும். கிதியோன் திராட்சையில் போர் அடித்து கொண்டிருந்தானே, அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? போர் அடித்து கொண்டிருந்தானா? சரி, தமிழில் பார்த்தா ஏறக்குறைய கிட்ட எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. போர் அடித்தல், போர் அடித்தல்னா அழுத்தி சொன்னால் போர் அடித்தல், அழுத்தாம சொன்னால் போர் அடித்தல், அவ்வளவுதான். அதே மாதிரி போர் ஆயுதமும் இருக்குது. போர் ஆயுதம் எது? 2 Corinthians 10:4-5 வாசிக்கிறோம், நாங்கள் மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி யுத்தம் செய்கிறவர்கள் அல்ல. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அறங்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் பொருந்தியவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஒன்றென்ன போராயுதம்? எபேசியர் 6:11 வாசிப்பது சர்வாயுதம். அது வெப்பன் ஆஃப் காட், இது ஆர்மர் ஆஃப் காட். அது போராயுதம், இது சர்வாயுதம். ரெண்டுக்கும் கிரேக்க மொழியிலே வித்தியாசமான வார்த்தைகள். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வழக்கம் போல் நீங்கள் தான் மறந்துருப்பீங்களே. பழைய நோட்டிங்க அப்படி கொஞ்சம் திருப்பி பாருங்கள், இதெல்லாம் நான் சொன்னது தான் உங்களுக்கு. சரி, போராயுதம் வேறு சர்வாயுதம் வேறு. போராயுதத்தில் யூ கேன் சூஸ் த வெப்பன், ஆனால் சர்வாயுதத்தில் யூ ஹேட் டு புட் ஆன் ஆல். எல்லாத்தையும், அதாவது போராயுதத்தில் என்ன செய்யலான்னு சொன்னால், இன்னும் சொல்லப்போனால் போராயுதம் எதுக்கென்றால் எதிரி தன்னை ஒரு கோட்டைக்குள்ளே அடைத்து கொண்டிருக்கிறான் தெரியுங்களா, அவனை தாக்குவதற்கு போராயுதம். ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர், எதிரி நேராக வர்றான் பார்த்தீங்களா, ஒளிந்திருந்து மறைந்திருந்து தாக்குகிறவனை இதை சந்திப்பதற்கு போராயுதம் சபைக்கு. ஆனால் நேருக்கு நேராக வர்றான் பார்த்தீங்களா பிசாசு, அவனை சந்திப்பதற்கு சர்வாயுதம். நீ சொல்லப்போனால் அது அவன் எதிரிக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறான், வெளியேந்து என்ன செய்யணும்? அவனை தாக்க வேண்டும், அதுக்கு போராயுதம். இன்னும் சொல்லப்போனால் அவைகள் வெப்பன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ், தாக்குகின்ற கருவிகள். இது என்ன தெரியுங்களா? வெப்பன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ். சர்வாயுதம் என்ன யோசித்து பாருங்கள், ஹெல்மெட் ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா, அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, அதுக்கப்புறம் சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம். இந்த ஐந்துமே டிஃபென்ஸ், பாதுகாக்கக்கூடிய தாக்கக்கூடியவைகள் அல்ல. ஒன்று என்ன? தலையில் அடிபடாமல், இன்னொன்று மார்பிள் அடிபடாமல், இன்னொன்று இடுப்பில், இன்னொன்று கால்களில், இன்னொன்று ஆளை பாதுகாப்பதற்கு. இதெல்லாம் என்ன? இது வந்து டிஃபென்ஸ் வெப்பன்ஸ். அந்த ஆர்மர் என்பது, சர்வாயுதம் என்பது ஆறுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஒன்று என்ன? ஹெல்மெட் ரட்சண்ணி என்னும் தலைச்சீரா, அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ஆவியின் பட்டயம். ஆறு இருக்குல்ல, இந்த ஆறும் போதாது. ஏழாவது ஒரு ஆயுதம் இருக்கு, சர்வாயுதம் இருக்குது, அதுக்கு பேரு கிறிஸ்துவின் சிந்தை சொல்லுகிறேன். இதெல்லாம் பார்த்தா வெளியே தெரிவது தானே, ஐந்து எதற்கு? காப்பதற்கு, ஒன்று எதிரியை தாக்குவதற்கு. ஆனால் இந்த ஆறும் எதன்படி செயல்படணும் தெரியுங்களா? கிறிஸ்துவின் சிந்தையின்படி. இது உள்ள மறைஞ்சிருப்பது. 1 Peter 4:1 First Peter chapter 4 and verse 1.
ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடி, கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதினால், மாம்சத்திலே பாடுபட்டதினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை, அவருடைய சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இதுவும் ஒரு ஆயுதம் தான். நமக்கு சர்வாயுதம் என்றால் ஆறுன்னே நாம் பேசி பழகி கேட்டு பழகிட்டோம். Armor is not six. There is a seventh one, that is the mind of Christ. சர்வாயுதம் என்பது ஆறு என்று எபேசியர் ஆறாம் அதிகாரம் 11-17 வரை நாம் பொதுவாக சர்வாயுத வர்க்கம், சர்வாயுதம் என்றால் பைபிள் ஸ்டடி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து எந்த ஊழியக்காரர் வந்தாலும் பெரும்பாலும் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை தொடாமல் இருக்க மாட்டாங்க. பர்டிகுலராக அந்த ஆறையும் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அதுக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா? ரட்சியன்னு தலைச்சீராக ஒழுங்காக இருக்கணும்னா கிறிஸ்துவின் சிந்தை சரியாக இருந்தால் தான். நீதி என்னும் மார்க்கவசம் சரியாக இருக்கணும்னா கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் தான். ஏனென்றால் தட் இஸ் த சீஃப் வெப்பன், இஸ் சீஃப் ஆர்மர். அதுதான் சரியான சர்வாயுதம். நாம் இன்றைக்கு அந்த பக்கம் போவதே இல்லை. ரட்சிப்பு இருக்குது, நீதி இருக்குது, சத்தியம் இருக்குது, ஊழியம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, ஆவியின் பட்டயம் இருக்குது. ஆனால் என்ன வேண்டும்? இந்த ஆறையும் சரியான முறையில் செயல்படுத்த வேண்டுமானால் என்ன வேண்டும்? கிறிஸ்துவின் சிந்தை. அதான் முதல்ல சொன்னேன், இஃப் வி கோ ஃபார் ஸ்பிரிச்சுவல் வார், இட் வில் பி கிவன் பை காட். தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஏழாவது ஒன்று. எப்படி இந்த ஆறும் தேவனால் கொடுக்கப்படுகிறதோ அப்படியே ஏழாவதாக ஒன்றும் கொடுக்கப்படும், கிறிஸ்துவின் சிந்தை. அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வேண்டுமா? எது கிறிஸ்துவின் சிந்தை? ஏழு கருத்துக்களை கவனித்தோம். கிறிஸ்துவின் சிந்தை எப்படி வரும்? ஒன்று, லோலினஸ் ஆஃப் மைண்ட். பிலிப்பியர் 2:5 பார்த்தா என்ன? மனம் தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு தான் என்ன வரும்? கிறிஸ்துவின் சிந்தை. இரண்டாவதாக மிக முக்கியமானது வெளிப்பாடு, ரெவலேஷன் ஆஃப் காட். தேவனுடைய வெளிப்பாடு யாருக்கு வருகிறதோ, தேவ அதாவது மாம்சத்துக்குரியவன் வந்து கொள்ள மாட்டான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறானே. அவனுக்கு என்ன இருக்குது? நமக்கோ தேவன் தமது ஆவியினாலே அதை வெளிப்படுத்தினார் என்று அந்த 1 Corinthians 2:9-15 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கிறோம். மூன்றாவதாக, யார் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிறார்களோ அவனுக்கு தான் என்ன உண்டு? அது கிறிஸ்துவின் சிந்தை. அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தைக்கு மிக மூன்று எளிமையான நிபந்தனைகள், ஆனால் மிக கடினமானவைகளும் கூட. சரி, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையிலே நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நிறைய சொல்லணும் உங்களுக்கு, இதெல்லாம் ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஜீல் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சிந்தையில் சபை இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது சிந்தை என்னவென்றால், ஜீல் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய வைராக்கியம். சபையே, நான் சொன்னேன், யோவான் 6:38 வாசித்தோம், இயேசு உலகத்துக்கு வந்தது நோக்கம் என்ன? அவருடைய சித்தத்தை செய்வதற்கல்ல, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு. பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டுமானால் இயேசுவிடத்தில் இருந்த சிந்தை என்ன தெரியுங்களா? ஜீல், வைராக்கியம். இன்றைய ஆவிக்குரிய உலகத்தில் காணாமல் போனது வைராக்கியம் தான். கிறிஸ்துவிடத்தில் இருந்தது நம்மிடத்தில் இல்லாமல் போவது இன்றைக்கு என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவில் இருந்த அந்த வைராக்கியம். கிறிஸ்துவின் வைராக்கியத்தை 4 பகுதிகளாக நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, அவருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம். யோவான் 2:17 வாசிங்க. யோவான் 2:17, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான, உம்மது வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய வீட்டை குறித்த வைராக்கியம் பட்சிக்கிறதான்னு யோசிச்சு பாருங்க. முடிந்த வரைக்கும் we want to be aloof. சபையை விட்டு, தேவனுடைய வீட்டை விட்டு எவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பிரிந்திருக்க விரும்புகிறோம். சபையே, இன்றைக்கு நீங்களும் நான் நின்று கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டு திரும்ப, இயேசு பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உமது வீட்டை குறித்த பக்தி வைராக்கி உமை பட்சித்தது என்று சங்கீதம் 69 எழுதப்பட்டத அதை இயேசு சொல்லவில்லை. இயேசு அந்த ஆலயத்தை சுத்திகரித்து பார்த்த சீஷர்கள் பின்னாளில் அதை சொல்லி கொண்டார்களாம். ஆகா, இதுதான் சங்கீதக்காரன் சொன்னதோ, உமது வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சங்கீதம் 69:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அது இவரை பற்றி எழுதினது தானோ? அதுதான் அவர் இப்படி செயல்படுகிறாரா? இன்னைக்கு யோசித்து பாருங்க, சபைக்கு ஒரு வழி வந்தால், சபைக்கு இன்றைக்கு ஒரு கேடு வந்தால், சபைக்கு ஒரு நெருக்கம் வந்தால், எத்தனை பேர் நாம் இன்றைக்கு வைராக்கியம் பாராட்டுகிறோம்? என்ன பண்றோம்? எனக்கு அப்பவே தெரியும் இப்படி வரும் தெரியும், நான் அப்பவே நினைச்சேன், சொன்னேன், யாரும் கேட்கல. நாம ஒரு அசம்பாவிதம் வந்தால், ஒரு குறை வந்தால், உடனே நம்மகிட்ட வர கமெண்ட் என்ன தெரியுங்களா? எனக்கு அப்பவே தெரியும். அடுத்தது என்ன? நான் அப்பவே சொன்னேன், யாரும் கேட்கல. இந்த இரண்டைத்தான் சொல்ல கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இயேசுவுக்கு இருந்த சிந்தையின் அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் முதல் அவருக்கு என்ன தேவைப்படுது? ஜீல் ஆஃப் காட், தேவனிடத்திலிருந்து வைராக்கியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் கர்த்தர் தன்னுடைய ஆசாரியனாக இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார்.
யாத்திராகம் 19 4 5 6 இந்த மூணு வசனங்களை வாஸ்து பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றார் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். இஸ்ரவேல் 12 கோத்திரங்களும் கர்த்தருக்கு ஆசாரியனா இருக்க வேண்டும் தேவனுடைய விருப்பம். உபாகம் 32 அதிகாரம் 8 வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கத்துக்கு தக்கராக பிரித்தார் என்று வேறும் சொல்லுகிறது. அதாவது உலகத்தில் உள்ள மக்கள் இனங்களை கர்த்தர் பிரிக்கும் போது ஹியூமன் குரூப்ஸை பிரிக்கும் போது எதன் அடிப்படையில் பிரித்தாரா? இஸ்ரவேலுடைய புத்திரரின் எண்ணிக்கையின்படி. 10,000 யூதன் இருந்திருந்தால் 10,000 ஹியூமன் குரூப்ஸ் மனித குழுக்களை கர்த்தர் பிரித்தார். காரணம் என்னவென்றால் அந்த வசனத்தை வாசிங்களேன் உபாகம் 32:8 எல்லைகளை பிரித்தார் தெரியுங்களா? இஸ்ரவேல் ஆதாமின் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் ஆதாமின் புத்திரர் என்றால் மொத்த மனித குலமும் உலகத்தில் அவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். நீ இந்த நாட்டில் இரு, இந்த பகுதியில் இந்த நாள் தட்பவெட்பத்தில் இரு, நீ இந்த இடத்துல இருந்து சொல்லி கர்த்தர் பிரிக்கும் போது எந்த எண்ணிக்கையை மனதில் வைத்து செய்தாராம்? இஸ்ரவேல் புத்திரருடைய எண்ணிக்கை தக்கதாக. ஒரு 10,000 இஸ்ரவேல் இருந்திருந்தால் 10,000 மனித குழுக்களை கர்த்தர் பிரிக்கிறார். ஏன்பான்னு கேட்டால் இந்த ஜனம் இருக்கிற இது ஆசாரிய ராஜ்யம். இட் மஸ்ட் பி த கிங்டம் ஆஃப் ப்ரீஸ்ட். 10,000 பேர் இருந்தால் 10,000 பேரும் ஆசாரியம் தான். ஏன் இதுல இருந்து ஒருத்தன் எடுத்து ஒரு ஹியூமன் குரூப்ல போட்டால் கரெக்ட் ஆகிடும்? உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் யார் தான் ஆசாரியனா இருக்க வேண்டும்? யூதன் தான் இருக்க வேண்டும். அது கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய திட்டம். ஆனால் இஸ்ரவேல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் நிராகரித்தார். லாகவே தான் கர்த்தர் என்ன பண்ண வேண்டியதாச்சு? அது லேவியின் கோத்திரத்தை ஏன் பிரித்தெடுத்தார்? அவன் காட்டிய வைராக்கியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகம் 49 அதிகாரத்தில் யாக்கோபு தன் பிள்ளைகளை தீர்க்க தரிசனமாய் ஆசீர்வதிக்கும் போது லேவியை சபித்தான். அவனுடைய கருவிகள் கொலை கருவிகள், அது கொலை செய்தது. ஆகவே அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அவர் இஸ்ரவேல் ஒரு தனியாக அவனுக்கு கோத்திரம் இல்லை, எல்லா கோத்திரங்களிலும் பிரிக்கப்பட்டு போவார்கள். அது அப்படியே நடந்தது. ஆனால் அந்த சாபம் எப்போது ஆசீர்வாதமாக மாறிச்சு தெரியுங்களா? அவன் காட்டின வைராக்கியம். எந்த சாபத்தை கொண்டு வந்த அந்த கொலை கருவிகள் பின்னாடி என்ன பண்ணிட்டு? சகோதரன் பார்க்கல, அண்ணன் தம்பின் பார்க்கல, அயலகத்தான் பார்க்கல, 3,000 பேரை வெட்டி கொண்டார்களே. அன்றைக்கு தவிர வைராக்கியம் தான் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. இயேசுவின் சிந்தை உங்களுக்கு எனக்கு வேண்டுமானால் we must have a zeal of God. தேவனிடத்தில் இருந்த அந்த வைராக்கியம் உங்களுக்கு எனக்கு வேண்டும். இந்த வைராக்கியம் இருந்தால் மாத்திரமே நீங்களும் நானும் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். இயேசுவிடத்தில் இருந்தது என்ன? அந்த ஜீல். தேவனுடைய சித்தம் மொத்த இஸ்ரவேலும் ஆசாரியனாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை தவறிய போது, அவர்கள் விழுந்து போன போது கர்த்தர் அந்த இடத்தில் லேவியை வைத்ததற்கு ஒரே ஒரு காரணம் என்ன? அவன் காட்டிய வைராக்கியம். தக்கும காலவில் ஒன்று சொல்லுகிறேன், நீங்களும் நானும் தேவ சித்தத்தை செய்வதற்காக உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். சபையினுடைய ஒரே ஒரு நோக்கம் டு டூ த வில் ஆஃப் காட், தேவ சித்தத்தை மாத்திரம் செய்வது. கூட கொஞ்சம் இணைத்துக் கொள்வதல்ல, தேவ சித்தத்தை மாத்திரம் செய்யணும். அப்படி செய்ய வேண்டுமானால் இயேசுவிடத்திலிருந்து இருந்தன வைராக்கியம். அவருடைய தகப்பனுடைய வீடு கல்வக்குகையாக மாற்றப்பட்ட போது அவர் சும்மா பார்த்துட்டு இருக்கிறையே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை இடங்களில் இருக்கிறவர்களுக்கு தெரியும், இருக்கிற சபைகளை பற்றி தெரியும், அவர்கள் போகின்ற சபைகள் போகின்ற வழிகளை தெரியும். ஆனால் என்ன பண்றதில்லை? அதை விட்டு வெளியே வருவதில்லை. ஏன் வருவதில்லை? அந்த வைராக்கியம் இல்லை. ஒன்றில் அதை திருத்தணும், இல்லைன்னா இடத்த விட்டு ஓடணும், ரெண்டில் ஒன்று செய்யணும்ல. செய்வதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த கிறிஸ்துவில் இருந்து. இப்போ இயேசு தேவாலயத்துக்குள்ளே போனார், ஆலயத்தை பார்த்தபோது அவருடைய ஆவியில் அனல் கொண்டது, ஆவியில் வைராக்கியம் வந்தது, ஆலயத்தை சுத்திகரித்து ஆரம்பித்தாரே. காரணம் என்னவென்றால் அவர்கிட்ட இருந்தது என்ன? வைராக்கியம். தேவனுடைய பிள்ளையே, இந்த வைராக்கியம் இருந்தால் அந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்டுக்கு முதல் தன்மை என்ன? ஜீல் ஆஃப் காட், தேவனுடைய வைராக்கியம். மாம்ச வைராக்கியம் இருக்குது, அது அல்ல. வீண் பெருமைக்காக செய்கிற வைராக்கியம் அல்ல. அதான் முதல்ல இயேசு சொல்லிட்டாங்க, அப்படிப்பட்டவ வீண் பெருமைக்காக எதையும் செய்ய மாட்டார். அவர்கிட்ட இருந்த சிந்தை என்ன சிந்தை? தேவனுடைய வீட்டை குறித்த வைராக்கியம். அவருடைய வைராக்கியத்தில் சில கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 2:49 வாசிங்க. லூக்கா 2:49 வசனம். கிறிஸ்துவே அவருடைய வீட்டின் மேல் இருந்த வைராக்கியத்துல அவர் செய்த முதலாவது காரியம் லூக்கா 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவு கடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். என்ன செய்ய உங்களுக்கு தெரியாதா? நான் எங்கே இருக்கிறேன்? என் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா?
நாற்பத்தி மூன்றாம் வசனத்தில் லூக்கா 2:43 வாசிக்கிறோம், இயேசுவோ தேவாலயத்தில் இருந்து விட்டார். அந்த வீட்டை கொடுத்த வைராக்கியம் அவருக்கு இருந்ததுனால இயேசு என்ன பண்ணார் தெரியுங்களா, 12 வயது பண்டிகைக்கு வந்தார்கள், திரும்பி போனார்கள். அதாவது பெற்றோர் என்ற பகுதியில் இயேசு மரியாளையும் ஜோசப்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேரும் செய்தது நியாயம். 3 நாள் தேடுகிறார்கள், உணவு இல்லாமல் தேடுகிறார்கள், உறவினர்கள் உற்றார்கள் நண்பர்கள் எல்லா இடமும் தேடுறாங்க, கிடைக்கவில்லை, பரிதவித்து கொண்டு ஓடி வருகிறார்கள். இயேசு ஆலயத்தில் உட்கார்ந்து அவர் வினவவும் கேள்வி கேட்கவும் தொடங்கினார். நடந்துக்கிட்டே இருக்குது, பார்த்தபோது அந்த தாயால் அடக்க முடியவில்லை, சொல்கிறார், மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய், நான் உன் தகப்புன்னு தேடினோமே. உடனே இயேசு என்ன சொல்லுகிறார், அவர் இருந்து விட்டாரே தற்செயலாக அல்ல. இயேசு வசனம் சொல்லுது 43வது அவர் இருந்து விட்டார். யோசித்து பாருங்க, ஆலயம் முடிந்த பிறகும் ஆலயத்தில் இருக்கணும்னு உங்களுக்கு எனக்கு தோணுதா? ஆலயம் நடக்கும்போது வர்றதே பெரிய பாடாக இருக்குது. 2 மணி நேரம் சர்வீஸ்னா அதில் 1/2 hour வந்து பர்மிஷன் போட முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். 8:30 சர்வீஸ்னால் எப்படி ஒரு 9:30 மூக்க உள்ள நுழைச்சிருவோம்ல, ஏன் அவ்வளவு தூரம்? இன்னைக்கு காலையில் தொடங்கும் போது எத்தனை பேர் இருந்தீங்கன்னு யோசித்து பாருங்களேன், இல்லை மத்தியானதுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருப்போன்னாவது யோசித்து பார்க்கலேன். இயேசுக்கு அந்த இருந்த வைராகி என்ன பண்ணிட்டு ஆலயத்தை விட்டு போக முடியலை. That is the seal of Christ. That is the mind of Christ. அவருடைய இந்த வைராக்கியம் என்ன? யோசித்து பாருங்க, மீட்கப்பட்ட நாளில் 7 நாளும் ஆலயத்துக்கு வரணும்னு விரும்பினீங்கல்ல. அம்மாவா அம்மாவா, ஓஹோ ஆரம்பமே சரியில்லை போல இருக்குது. எனக்கு அப்படி இருந்தது, ரட்சிக்கப்பட்ட போது 7 நாளில் 8 நாள் இருக்காதா ஆலயத்தில் ஓடலாமே, ஒரு பைபிள் ஸ்டடி நடக்காதா, ஒரு காத்திரப்பு கூட்டம் நடக்காதா, ஒரு உபவாசம் நடக்காதா, ஒரு காட்டேஜ் மீட்டிங் எவ்வளோ தூரம்னாலும் ஓடணுமே. இன்றைக்கு ஆலயத்தில் இருக்கிற அந்த பழக்கம் இருக்குதா பாருங்க. சங்கீதம் 27:4 வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுகிறேன். எதை நாடுகிறேன்? அவருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமை அல்ல. தமிழில் மகிமைன்னு மொழியாக்கம் பண்ணுறாங்க, ஆனால் கிரேக் எபிரேமில் பார்த்தீங்கன்னா அழகு அழகு. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுகிறேன், அவருடைய ஆலயத்தில் அவரது அழகை பார்க்க. ஆங்கிலத்தில் பாருங்க, டு பிஹோல்ட் த பியூட்டி ஆஃப் த லார்ட். ஆலயத்தில் இருக்க விரும்புவதற்கு ஒரு காரணம் என்ன? ஐ மஸ்ட் பிஹோல்ட் த பியூட்டி ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய அழகை பார்க்க வேண்டும். நம்ம இன்னைக்கு RMKV-ல வாங்கினதா அந்த அழகில் பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம். ஆலயத்தில் போனால் கிறிஸ்மஸுக்கு இந்த சாரி எங்கே வாங்கினீங்க, சூப்பராக இருக்குது. சில அம்மாமா இருக்கு, ஒரு அம்மா எனக்கு தெரியும், சர்ச்சுக்கு போயிட்டு திருப்பி வருது, வீட்டுக்காரரும் கூட வராரு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூ மாதிரி வருது, அப்படி இப்படி வருது. இந்த வாழைப்பூ பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு மாதிரி ஊசியாக இருக்கும்ல, அது மாதிரி இப்படி வருது அந்த அம்மா. வீட்டை யார்ட்ட கேட்டேன், என்ன அம்மா ரொம்ப ஆலயத்துக்கு போயிட்டு இவ்வளோ ஆனந்தமாக வர்றாங்களே. நான் சொன்னார், அவள் புது சாரி கட்டியிருக்கிறா, சபையில் ஒருத்தருமே எங்கே வாங்குறீங்கன்னு கேட்கலையா, அது வருத்தம். இந்த கேட்டை எங்கவே சொல்கிறது பாருங்க. ஆலயத்துக்கு வந்தால் சாரி கட்டிட்டு வந்தால் எல்லாரும் பிடிச்சி பார்க்கணுமா, எங்கே வாங்கினீங்க, சூப்பராக இருக்குதே, அது எப்படி உங்களுக்கு மாத்திரம் இப்படி சாரி கிடைக்குது, அப்படி யாராவது சொன்னால் அப்படியே தலையில் ஒரு கிரீடம் வைக்கிற மாதிரி இருக்குது. ஆலயத்துக்கு ஒன்று தெரியுங்களா, ஆலயத்துக்கு வந்தால் அழகாக இருக்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். ஆமென் ஆமென். அழகுள்ளவர், அவர் மீது எல்லாம் அவலட்சணங்களும் அலங்கோலங்கள் தான் பக்கத்து பக்கத்தில் இருக்கும். அவரை பார்க்கறத விட்டு கொஞ்சம் திருப்புனீங்கன்னா ஒரு அவலட்சணம் தான் உங்கள் கண்ணில் தெரியும், எரிச்சல் வரும். அதை அவன் சொல்லுகிறான், கர்த்தர் ஒன் திங் ஐ டிசைட் ஆஃப் த லார்ட், ஐ டிசைட் ஒன்லி ஒன் திங், டு பிஹோல்ட் த பியூட்டி ஆஃப் த லார்ட். தட் இஸ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சிந்தை என்றால் ஆலயத்துக்கு வேலைக்கு, ஆலயத்தில் இருந்து விட்டேன். எதற்கு? அந்த சங்கீதம் 27:4 வாசிக்கணும், 2வது பாப்பது ஒன்று நோக்கம் என்ன, ஆலயத்தில் அவருடைய அழகை பார்க்கணும், 2வது ஜீவ காலமெல்லாம் அவருடைய வசனத்தை ஆராய்ச்சி பண்ணணுமா. நம்ம இன்னைக்கு எதை ஆராய்ச்சி பண்ணுறோம் பாருங்க, சபைக்கு போன அன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம மாதிரி சபைகளுக்கு பிரச்சனை இல்லை. இந்த பதவிகள் உள்ள சபைகளுக்கு போனீங்கன்னா, ஆலயத்துக்கு போனால் என்னை யார் செக்ரட்டரி ஆக்குவான், என்னை யார் ட்ரெஷரி ஆக்குவான், என்னை யார் கமிட்டி மெம்பர் ஆக்குவான், இதுக்கு தான் ஆலயத்துக்கு போகிறாங்க. போகலை, கர்த்தருடைய அழகை பார்க்கவும் போகலை, அவருடைய வசனத்தை ஆராய்ச்சி பண்ணவும் பார்க்க போகலை. ஒரு சபையில் சண்டே காலையில் நான் பிரசங்கம் பண்ணேன், நிறைய மக்கள் வருகிற சபை, உள்ளெல்லாம் நிரம்பி வெளியெல்லாம் ஆட்கள் உட்காந்துருப்பாங்க. நான் பேசி முடித்தோடனே ஒருத்தர் வந்து சொன்னார், ஐயா அன்னைக்கு வசனம் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஆனால் என் பக்கத்தில் அவர் வெளியே சபைக்கு வெளியே இருந்தார், பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், நீங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோடனே ஹிண்டு பேப்பரை விரித்தார். எங்கள் சபையில் நடக்கிற கூத்து, நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா என்ன பண்ணாராம், ஹிண்டு பேப்பரை விரித்தாராம். எப்படி எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு கீழே பேசுகிறா என் ஆவி அடங்காது, நான் பாட்டுக்கு போயிட்டு போகிறேன், ஏற தெரியும் இறங்க தெரியாது சைக்கிளில், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற வேகத்தில் இவர் என்ன பண்ணாரோ அந்த நேரத்தை பிரயோஜனம் உள்ளதாக மாட்டிக்கொண்டார், ஹிண்டு பேப்பர் ஃபுல்லாக படித்தாராம்.
படித்து முடிச்சுட்டு நான் பிரசங்கம் எல்லாரும் கண்களை மூடுவோம் இல்லை, பேப்பரை சுருட்டி வச்சு வீட்டுக்கு போயிட்டாரான். ஆலயத்துக்கு வர்றது எதுக்கு? வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கா இல்லை ஹிந்து பேப்பரை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான்னு தெரியல. கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதின் நோக்கம் என்ன? எனக்கு அந்த வரி இருந்தது. நான் இன்றைக்கி இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா ஒரே ஒரு காரணம் தான், அன்றைக்கு இருந்த அந்த பைத்தியம்தான், அன்றைக்கு இருந்த அந்த வெறி தான். அந்த தேவ மனுஷன் வாயிலிருந்து ஒரு எச்சில் விழுந்தால் கூட அது கர்த்தர் எனக்கு கொடுத்த அபிஷேகமாக நினைத்து கொண்டு பின்னாடி ஓடின நாட்கள் தான் இன்றைக்கி என்ன முக்கலாம் முழங்க குதிங்கால நிற்க வச்சுருக்குது. அப்படியானால் தேவனுடைய வீட்டை குறித்த வைராக்கியம் இயேசுக்கு இருந்தது. அவர் ஆலயத்தில் இருந்து விட்டார். மூன்று நாள் அப்பா அம்மா தேடுறாங்க, அவர் சாப்பிட்டாரா தூங்கினாரா ஒன்றும் தெரியல. என்ன செய்கிறார்? வேதத்தில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார், கேள்வி கேட்கிறார், வினவத் தொடங்குகிறார், ஆச்சரியப்பட வைக்கிறார். வேதத்தை குறித்து தானே பேசிட்டு இருக்கார் மூணு நாளும். ஆலயத்துக்கு குறித்து வைராக்கியம் உங்களுக்கும் எனக்கு ஏதாவது தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையின் முதல் பகுதி என்ன? மைண்ட் ஆஃப் கிரிஸ்ட், சீல் ஆஃப் காட், சீல் ஃபார் காட், கர்த்தருக்காக காட்டுகிற வைராக்கியம். கர்த்தருக்கு வைராக்கியத்தில் என்ன பண்ணுறாரு? ஆலயத்தில் இருந்து விட்டாரே. கொஞ்சம் யோசித்து பாருங்க, பேதுருவோட ஊர் பெத்சாயிதா நாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பேதுருவின் மாமியார் வீடு எங்கே இருந்ததுங்களா? கப்பர்நகூமில் இருந்தது. பேதுருவின் வீடு எங்கே? பெத்சாயிதா. ஆனால் அவனும் அந்திரேயும் எங்கே இருந்தாங்க தெரியுங்களா? கப்பர்நகூமில். ஏன்? ஏசு அங்கே இருந்தார். ஆகவே என்ன பண்ணுறான் தெரியுங்களா? ஊரை மாற்றிட்டு எங்கே வந்துட்டான்? கப்பர்நகூமுக்கே வந்து விட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் வேத பண்டிதர்கள் கணிப்பின்படி இயேசு அடிக்கடி வீட்டில் இருந்தார், வீட்டுக்கு போனார், வீட்டில் இருந்தால் கேள்விப்பட்டாங்கன்னு போட்டிருக்குது. இயேசுவின் வீடு என்பது பேதுருவின் மாமியாரின் வீடு இல்லை என்றால் பேதுரு இருந்த வீடு. அது கப்பர்நகூமில் இருப்பதாக சொல்லப்படும். காரணம் என்ன? ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் இருப்பேன். யோசித்து பாருங்க, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கொஞ்சம் தூரத்தில் மாற்றினா வீட்டை கிட்ட மாற்றணும்னு தோணுதில்லை. அக்காவுக்கு ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா உடனே வீட்டை மாற்றணும்னு தோணுதில்லை. அண்ணனுக்கு ஆஃபீஸ்லேருந்து போகிறது ரொம்ப டயர்டாகிட்டான்னு இருக்குல்ல, என்னைக்காவது சபைக்கிட்ட வீடு இருக்கணும்னு யாராவது வீடை மாற்றிருக்கிறோமா? சபைக்கிட்ட வீடு இருக்கக்கூடாதுன்னு மாற்றிருப்போம். கிட்ட இருந்த அந்த பாவிங்க கூட்ட அப்பப்போ கழுத்து அறுப்பானுங்க. அவர் உளுந்தால் எது பிரச்சனை, அவர் நின்னா பிரச்சனை, அவர் மனைவிக்கு தலைவலி வந்தால் வீட்டில் சமையல் பண்ணுன்னு கூப்பிடுவார். தேவையா நமக்கு கிட்ட அந்த பக்கமே இந்த கூடாது, தூரத்துலேருந்து தான் மரியாதைன்னு தோணுதில்லை. யோசித்து பாருங்கள், இயேசு ஆலயத்தில் இருந்து விட்டார். That shows the zeal for the house of God. தேவனுடைய வீட்டை குறித்து அவருக்கு 12 வயதுல அவருக்கு என்ன இருக்குது? நான் உங்க வேலையை செய்ய வரல, உனக்கு ரேஷன் கடையில் போய் சக்கரை வாங்க கியூல நிக்க நான் வரல, எங்க அப்பாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தேங்கிற உணர்வு இருக்குல்ல. அப்படியானால் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டுமானால் முதலாவது இருக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய வீட்டை குறித்த வைராக்கியம். அந்த வைராக்கியம் என்ன பண்ணு தெரியுங்களா? உறவுகளை உதறும். That is the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? உறவுகளை காட்டிலும் உன்னதம் முக்கியம் என்று தோண்டிச்ச, அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இன்னைக்கு இருக்குதா பாருங்க, ஊழியம் செய்தால் கூட மாமா மச்சான இப்படிலாம் உள்ள நுழைக்கலாம்ல பார்க்குறோம். ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி எப்படியாவது பாஸ்டரமாக ட்ரெஷரராக போட்டால் தானே பாஸ்டருக்கு ஆவியாக அடங்கும். அப்படி தானே நாம் இன்னைக்கு இருக்கிறோம். உறவுகளை உதறுவது கிறிஸ்துவின் சிந்தை. தாய் தகப்பன் 12 வயது வரைக்கும் எத்தனை அரும்பாடுபட்டு அவரை பாதுகாத்தார்கள், வளர்த்தார்கள். அப்படிப்பட்டவங்களை பார்த்து ஏசு ஈஸியாக சொல்கிறார் பாருங்க, ஏன் என்ன தேடினீங்க? நான் எங்கள் அப்பா வேலையில் இருக்கிறேனே. அப்படின்னா உறவுகளை ஏசு பிரித்து காட்ட கற்றுக்கொண்டவர். மரியாளும் யோசிப்பவருடைய தாய் தகப்பன் உலகத்தில் அழைக்கப்பட்டாலும் அவருடைய சொந்த தகப்பன் யார்? அவர் தானே. நீங்களும் நானும் இன்றைக்கு நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, நாம் ஒருவருக்கு பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம். ஆனால் யோசித்து பாருங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும். அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு சொந்தம் இல்லை. அவங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு தகப்பனும் தாயும் நினைத்தால் ஒரு பிள்ளையை பெற முடியாது, அது கர்த்தர் கிருபை கொடுத்தால் மாத்திரமே. அப்படி ஒரு தாயும் தகப்பனும் மாத்திரம் நினைக்க முடியுமானா உலகத்தில் ஒரு அப்பா அம்மா கூட பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லா தகப்பன் தாய்க்கும் பிள்ளை இருக்கணும்ல, ஏன் இல்லை? சோ இட் இஸ் கிவன், இட்ஸ் அ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் காட், கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். இந்த உணர்வு உங்களுக்கு எனக்கு இருக்குதா? நான் அடிக்கடி யோசிப்பேன். 1 கொரிந்தியர் 7:29-31 வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:29-31 மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடி. இனிவரும் காலம் என்ன காலம்? குறுகினது. நல்ல கவனிங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கத்த சொன்ன எழுத வச்ச வார்த்தை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆவியானவர் சொன்னது இனிவரும் காலம் குறுகினது என்றால் 2000 வருஷம் தாண்டி வந்துட்டோமே, பின் எவ்வளவு குறுகி இருக்கும் பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆவியானவர் சொல்லுகிறார் இனிவரும் காலம் குறுகினது என்றால், இவ்வளவு காலம் தாண்டி வந்துட்டோமே, இன்னைக்கு இன்னும் எவ்வளவு குறுகி இருக்கும் பாருங்க. வாசிமா,
மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் உள்ளவன் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் எப்படி போட்டிருக்கு வசனம் புண்ணியவானே கொஞ்சம் சத்தமாக பிரசங்கம் பண்ணியா நாங்கள் தப்புனா போடுதுன்னு நிறைய பேர் இருப்பீங்க இங்கே ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மனைவிய கணவன் உதறு என்பது வேதம் அல்ல முக்கியம் என்னதுங்களா உன்னதத்தோடு உள்ள உறவை காட்டிலும் இது மேலாக இருக்கக்கூடாது அதுதான் அர்த்தம் மனைவிகள் உள்ளவன் மனைவிகள் இல்லாதவன் போலன்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்தா நிறைய பேர் இருக்கணும் தெரியாமல் ஓடி போயிடுவான் அப்பாடா புண்ணியவான் உட்டையே பொழச்சண்டான் ஆன் லாண்டஸ் என்று ஒரு தெய்வ மனிதன் அமெரிக்காவில் இருக்கிறார் ஆன் லாண்டஸ் அவர் ஒரு ஆவிக்குரிய பத்திரிகை எழுதுகிறார் அந்த ஆவிக்குரிய பத்திரிகையில் ஒரு முறை ஒரு குறிப்பை கொடுத்தார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தேவன் நினைத்ததே மனுஷன் பிரிக்கக்கூடாது அப்போ தேவன் நினைத்தது தேவன் பிரிக்கலாமா தேவன் நினைத்ததை மனுஷன் தானே பிரிக்கக்கூடாது ஆனால் நம்ம ஆளுங்க கில்லாடி நம்ம பாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே தங்கமான ஆளுங்க திருமணத்தில் அவங்க தான் திருமணம் பண்ணி வைப்பாங்க ஆகையால் தேவன் நினைத்தது மனிதன் அதே பாஸ்டர் அதே ஆசாமிக்கு சவுதி அரேபியாவில் வேலை கிடச்சிட்டா இவரே போய் ஜெபம் பண்ணி பிரித்து வைப்பார் பிரிசலான் கத்தாவே மகன் ஆசீர்வதி ஆண்டவரே இவரை வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிக்க உதவி செய்ய ஆண்டவரே என் தசமபாக வெயிட்டாக வரும்ல நாம் பேசுவதற்கும் நாம் போதிப்பதற்கும் வாழ்க்கைக்கும் நிறைய ஏடாகூடம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் மனைவிகள் உள்ளவன் எப்படி இருக்கணுமா மனைவி இல்லாதவன் போல இன்றைக்கி மனைவி இல்லாதவனே இருக்கிற மாதிரி இருக்கிறான் வேறும் சொல்லுது மனைவிகள் உள்ளவன் இல்லாதவனை போல இருன்னு வேறும் சொல்லுது ஏன் குறுகின காலம் இன்னும் சொல்ல போனா வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் இன்னும் கிட்ட வந்துட்டோம் இந்த காலத்தில் அவர் சொல்லுகிறார் மனைவிகள் உள்ளவன் என்ன செய்யணும் மனைவிகள் இல்லாதவனை போல அடுத்தது அழுகிறவன் அழாதவனை போல சந்தோஷப்படாத உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும் அழுகிறவன் அழாதவனை போல சந்தோஷப்படுவன் சந்தோஷப்படாத போல கொள்ளுகிறவன் கொள் வாங்குகிறவன் வாங்காதவனை போல இருக்க வேண்டும் ஏன் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் மனைவிகள் உள்ளவன் மனைவி உள்ளவனை போல இருந்தாலே அது உலகத்தை தகாத விதமாய் அனுபவிப்பதுன்னு வசனம் சொல்லுது நல்ல கவனிங்க அந்த வசனத்தை மனைவிகள் உள்ளவன் மனைவிகள் உள்ளவனை போல இருந்தால் அதுக்கு என்ன போட்டிருக்குது தகாத விதமாய் அனுபவித்தலும் போட்டிருக்குதுன்னா மனைவிகள் இல்லாதவன் மனைவிகள் இருப்பது போல இருந்தால் அது எவ்வளவு தகாததுன்னு யோசித்து பாருங்க பொறுப்புள்ளவனே பொறுப்புள்ளவனாக நடந்தால் அது வேதம் என்ன சொல்லுது உலகத்தை தகாத விதமா அனுபவிக்கிறேன்னு சொன்னா பொறுப்புகள் இல்லாதவர்கள் ஏன் இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது அப்படின்னா மனைவிகள் உள்ளவன் ஏன் ஒரு குறிப்பிட்ட குறுகின காலத்துக்குள்ள இருக்கிறோம் மனைவிகள் உள்ளவன் எப்படி இருக்கணும் மனைவிகள் இல்லாதவர்களை போல அழுகிறவர்கள் இல்லாத போல சந்தோஷப்படும் சந்தோஷப்படாத கொள்ளுகிறவன் கொள்ளாதவனை போல இதெல்லாம் வேஷங்கள் இந்த உலகத்தின் வேஷம் போட்டிருக்கு இல்லையா அப்போ ஒரு கணவன் என்பது என்ன வேஷம் ஒரு அப்பா என்பது என்ன வேஷம் ஒரு அண்ணன் என்பது என்ன வேஷம் ஒரு மாமா என்பது வேஷம் வேஷம் என்றால் என்ன ஒரு ஸ்டேஜுக்குள்ள ஒரு ஒரு நாடக மேடைக்குள்ள வரும் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் போனால் முடிஞ்சு போச்சு வேஷம் உலகத்துக்குள் வரும்போது அண்ணன் அக்கா அம்மா சித்தி சித்தப்பா ஒரு வேஷம் வருது கொஞ்ச நாள் என்னாகும் அது கடந்து போயிடும் அதுக்கப்புறம் அப்பா இல்லை செத்த பிறகு அப்பா மாமாலாம் கிடையாது இல்லை கவனிங்க உலகத்துக்குள்ளே வராததுக்கு முன்னாடியும் சரி ஏன்னா உலக தோட்டத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள்ள நீங்களானு தெரிந்து கொள்ளப்பட்டோம் உலகம் முடிந்து போன பிறகு யாருக்கு சொந்தம் அவர் சாயலுக்கு சொந்தம் இல்லை அப்புறம் நமக்கு எது நிரந்தரம் தேவனுடைய பிள்ளை என்பது மாத்திரம்தான் நிரந்தரம் நீங்களும் சைல்ட் ஆஃப் காட் என்பது தான் நிரந்தரம் உலகத்தினுடைய எல்லாமே வேஷங்கள் இந்த வெரி ட்ரூ டு திஸ் ஆக்ஷன் இந்த வேஷங்களுக்கு நீங்கள் நானும் இவ்வளவு உண்மையா இருக்கிறோம்ல ஒரு அப்பானா குழந்தை பிறந்த ஒன்னாவது ஒரு மாசத்துல இருந்து சேமிக்க ஆரம்பிக்கிறா பொம்பளை பிள்ளை பிறந்துச்சே கல்யாணம் பண்ணி வைக்கணுமே படிக்க வைக்கணுமே சேர்க்கிறான்ல ஒரு அப்பன் இரவும் பகலும் பாடுபடுறான்ல இந்த ஒளிந்து போகிற வேஷத்துக்கு இவ்வளவு கவனம் எடுக்கிறவன் கலையாத ஒரு நிரந்தரமான ஒரு சாயல் தேவ சாயல் அதுக்கு எவ்வளவு பாடுபடணும் இந்த சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை அவருக்கு அவர் அப்பாவும் இல்லை மாமாவும் இல்லை சித்தப்பாவும் இல்லை ஆனால் அவர் என்ன சொல்றார் என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் நான் இருக்க வேண்டாமா எதுக்கு இயேசு உலகத்துக்கு வந்தார் யோவான் 6:32 வாஸ்தவமே பிதாவின் சித்தத்தை சொந்த சித்தத்தை செய்ய இல்லை பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தவர் அவர்கிட்ட இருந்த சிந்தை என்ன உறவுகளை உதறுகின்ற அனுபவம் உறவு வேண்டாம் என்பதல்ல வேறும் சொல்லுது சொந்த குடும்பத்தை நடத்தாவிட்டால் தேவனுடைய சபையை நடத்த முடியாது வேறும் சொல்லுகிறது அதனால குடும்பத்தை விட்டு ஓடணும்னு சொல்லலை குடும்பத்தின் மேல் இருக்கிற பற்று குடும்பத்துக்காக நீங்களால் எடுக்கிற அக்கறையை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தட் இஸ் அ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஒன்று தெரியுங்களா ஏசு அப்படி எடுத்தறிஞ்ச மாதிரி பேசிட்டாரு 43 வசனத்தில் ஏன் என்ன தேடி நீங்கள்
எங்க அப்பா விஷயம் தான் இருக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படி சொன்னாரே தவிர 51 ஆம் வசனம் வாசிங்க லூக்கா 2:51 லூக்கா 2:51 பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் கூட போகாம இல்ல ஜீசஸ் obeyed சொல்றாரு உங்க வேலையா இது எங்க அப்பா வேலையில இருக்கு ஏன் என்ன தேடுனீங்க I was in my father's business அப்படி சொன்னாரே தவிர ஏசன பண்ணாரே he went along with them அவர்களோடு கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் ஒன்னு தெரியுங்களா அப்பா அதாவது ஒரு வளர்ப்பு பிள்ளை இது நம்ம வளர்த்த சொந்த அப்பான்னு நினைக்கிற வரைக்கும் தான் ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சிட்டு இருப்பான் எப்போ இது வந்து ஒரு மாற்றான் தாய் இல்லைன்னா ஒரு வளர்ப்பு தாய் வளர்ப்பு தகப்பு நினைச்சா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வரும்ல ஏசு எப்போ தெரியுமா கீழ்ப்படிந்தா இவங்கெல்லாம் அப்பா அம்மா இல்லைன்னு அவருக்கு தெரியும் தெரிந்தும் என்ன செய்தாரா அவர்களுக்கு போய் கீழ்ப்படிந்திருந்தான் போட்டுருக்கு தெரியுங்களா அதுதான் இயேசுவின் சிந்தை அப்படின்னா உறவுகளை பிரிய வேண்டும் ஆனால் உறவுகளில் செய்கின்ற கடமைகளை விட்டு பிரியக்கூடாது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரியா அப்போ கிறிஸ்துவின் சிந்தை என்ன உறவுகளை பிரிந்தார் ஆனால் உறவுகளை டோட்டலாக வெட்டிட்டு போயிடல என்ன பண்ணுறாரு ஹி வென் வித் அலாங் வித் தம் அண்ட் ஹி ஒபேட் தேர் கமாண்ட்ஸ் அவருடைய கட்டளைகளுக்கு அவனுடைய சொற்கள் கேட்டு கீழ்ப்படிந்தார் என்று தான் வேதம் சொல்லுகிறது அப்படின்னா ஒன்று என்ன உறவுகளை பிரிவது அது ஒரு ஜீல் ஆஃப் கிரைஸ்டோட அடையாளம் இன்னைக்கு உங்களுக்கு அடங்கு கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் உலக உறவுகள் ஒரு மனைவியை காட்டிலும் கணவனை காட்டிலும் பிள்ளைகளை காட்டிலும் பெற்றோரை காட்டிலும் தேவன் எனக்கு உயர்ந்தவராக இல்லாவிட்டால் எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இல்லைன்னு சொல்ல போனால் கிறிஸ்துவிலிருந்து வைராகி எனக்குள்ள இல்லை லுக் யோவான் 2:3-4 வசனத்தை வாசிங்க யோவான் 2:3-4 வசனங்கள் திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார் அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன இதுதான் இயேசு இதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் தாய் வந்து ஒரு இடைச்சொருகளாக வராங்க வந்து இன்டர்வீன் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க தேவ சித்தத்தை காலத்துக்கு முந்தி செய்ய சொல்லி ஒரு அப்பீல் ஏசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கு உனக்கு என்ன என் வேலை இன்னும் வரவில்லை இந்த வயா ப்ராப்பர் சேனல்ன்றாங்களே யாராவது ஒருத்தர் அப்ரோச் பண்ணால் என்ன பண்ணணும் ஓ இவங்களை பிடிச்சிங்கன்னா அவங்கள பிடிச்ச மாதிரி அப்படி சொல்கிறாங்களே ஏசுநாதர்கிட்ட மாத்திரம் யாரை பிடிச்சாலும் ஏசுநாதர் பிடிச்ச மாதிரி இல்லை ஏசுநாதர் பிடிச்சாதான் இயேசு எழுத்து நோ இன்டர்வென்ஷன் அட் ஆல் இயேசுக்கு இவர் மூலமாக போனால் அவர் மூலமாக போனால் செவர் மூலமாக போனால் எந்த செவர் மூலமாக போனாலும் இயேசுகிட்ட போக முடியாது இயேசு இடத்தில் நேரடியாக போனால் தான் வேறு யார் மூலமாக இயேசு அதே அதுதான் அந்த உறவுகளை பிரிவது தாயேவர் அவங்க கல்யாணத்துக்கு கூட்டி போயிருக்காருல்ல பேசலவான் கல்யாணத்துக்கு கூட்டி போனார்ல நம்ம பிள்ளைங்க இனி கொஞ்ச நாளைக்கு போனப்போனா அவங்க கல்யாணத்துக்கு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போக மாட்டோம் அந்த காலத்தில் இருக்கோம் நாம ஏன்னா ஏசுநாத அடுத்தவங்க கல்யாணத்துக்கு பிள்ளைய அம்மாவை கூப்பிட்டு போய் அம்மாவுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு ஸ்ரீசைலம் கூப்பிட்டு போயிருக்காருல்ல பரந்த மனப்பான்மை உள்ளவர் தான் ஆனால் கூட்டிட்டு போவேனே தவிர தேவ திட்டத்துக்குள்ள நுழைவதற்கு உங்களுக்கு இடம் இல்லை தட் இஸ் த சீல் ஆஃப் கிரைஸ்ட் மறுபடியும் சொல்லுகிறேன் இன்றைக்கு எத்தனை ஊழியங்கள் ஊழியர்களுடைய உறவினர்களால் உள்ள இடைச்சொருகளால் ஊழியங்கள் உடஞ்சி போயிருக்கு தெரியுங்களா எத்தனை சபைகள் சின்ன பின்னமாக போயிருக்கு தெரியுங்களா அவருக்கு அவர் மச்சான் தான் பெருசு அது என்னவோ தெரியல இந்த மனைவிகளுக்கு அண்ணன் தங்கச்சி இல்லைன்னா பாஸ்டர்கள் பழைச்சாங்க மனைவிகளுக்கு அண்ணன் தம்பிகள் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப கஷ்டம் கத்தோடைய கிருபை இருந்தால் தான் அவங்க நடுநிலைமையில் நிற்க முடியும் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பக்கத்தை இழுத்து தள்ளிடுவான் நம்ம ஆள் கொஞ்சம் கவனிங்க இயேசு அழைத்து சென்றாரே தவிர தேவ திட்டத்துக்குள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை மார்க் 3:31 31-35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு வீட்டில் உட்கார்ந்து உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இயேசுவின் தாயார்கள் ஒரு சகோதரர்லாம் இயேசுநாதர் தேடுறாங்க தேடி ஈடி ஒரு வழியாக அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடித்து விட்டார்கள் மார்க் 3:31-35 அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இயேசு இருக்கிற இடத்தை இவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் கண்டுபிடித்து விட்டு மதம் மீறிட்டு ஒரு பெரிய நல்ல குணம்னா இயேசுநாதர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு பசங்க மண்டார் இந்த அம்மா அப்படி வீட்டுக்குள்ளே போச்சுன்னு வச்சிங்களா யாராவது தடுப்பாங்களா யாரும் தடுக்க முடியாது அம்மா அன்னை என்று சொன்னாலும் சரிதான் இல்லை அம்மா என்று சொன்னாலும் சரிதான் உள்ள நுழைஞ்சால் யார் என்ன செய்ய முடியாது தடுக்கவே முடியாது இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மரியாதையை கொடுக்குறாங்க வெளியே என்ன பண்ணுறாங்க தாயாரும் சகோதரன் வெளியே நின்று உண்மை தேடுகிறார்கள் ஓ நம்ம பண்ணில் சொன்னால் விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்களா இல்லை ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தாங்களோ இன்னொரு தெரில எழுதி கொடுத்தாங்கல்ல தட் இஸ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஏசுவன் என்ன சொல்லாதீங்களா யார் எனக்கு தாய்
யார் எனக்கு சகோதரன். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நான் அப்படி சொல்லுவோமான்னு யோசித்து பாருங்க. கிறிஸ்ட் அண்ட் தட் இஸ் த ஜீல் ஆஃப் கிரைஸ்ட். அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா, அம்மா அப்பா வேணான்னு சொல்லலை. என்ன சொல்லுவார் தெரியுங்களா, இது சரிதான், இயேசுவுக்கு ஒரு குடும்பம் அல்ல ரெண்டு குடும்பம், ஒன்று மாம்ச குடும்பம், இன்னொன்று ஆவிக்குரிய குடும்பம். ஒன்று வெளியே நிற்கிற குடும்பம், ஒன்று உள்ளே இருக்கிற குடும்பம். ஒன்று தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிற கூட்டம், ஒன்று வேத வார்த்தையின்படி வாழாத ஒரு கூட்டம். ரெண்டு குடும்பம் இருக்குது. இயேசு இதில் எதை உணர்கிறார் தெரியுங்களா, 35 வாசிங்க. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும். இந்த இடத்துக்கு என்னைக்கு நீங்களும் நானும் வருகிறோமோ அன்னைக்கு தான் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வந்திருக்கு. தேவ சித்தத்தின்படி, தேவ வசனத்தின்படி வாழுகிறவன் தான் எனக்கு தாய், எனக்கு சகோதரன், எனக்கு சகோதரி. அப்படி என்றைக்கு நீங்கள் நானும் அந்த இடத்துக்கு வருகிறோமோ அன்றைக்கு தான் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்குது. இட் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். கொஞ்ச நாள் யோசித்து பாருங்க, பெற்ற தாய் நிற்கிறான், சாமானியமானவர்களா, எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தவங்க. அப்படியே சகோதரன் சகோதரி வெளியே நிற்கிறாங்க, ஆனால் இயேசு யாரை முன்னிலைப்படுத்துகிறார், உன்னை ஓடி போய் தாயே என்று ஓடி போய் கட்டி பிடித்து விடவில்லை. என்னன்னா மார்க் 3 போட்டிருக்கு, 4 பார்த்தீங்கன்னா இயேசு வீட்டில் இருந்தார்னு போட்டிருக்கோம். 4:1 வாசிங்க. அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். அது பார்த்தீங்கன்னா அங்கே இதை மற்ற லூக்காரனையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இயேசுக்கு அப்புறம் எங்கே இருந்தாலும் வீட்டில் இருந்தாராம். சில வேத பண்டிதர் கணிப்பு என்னன்னா சொன்னாரே தவிர அம்மா அப்பா கூட்ட நினைப்பட்டாரு, அம்மா கூட்ட உடனே போயிட்டு வீட்டில் இருந்துட்டு அப்புறம் போனார். ஆனால் பைபிளில் ஒரு இடத்துல கூட இயேசு எப்போது அந்த யோர்தான் கரைக்கு வீட்டிலேருந்து புறப்பட்டு வந்தாரோ, நாசரேத்திலேருந்து புறப்பட்டு அவர் எப்போது யோர்தானுக்கு ஞானஸ்தானம் பெற்றாரோ, அதுக்கப்புறம் வீட்டுக்கு இயேசுநாதர் போனான்னு பைபிளில் ஒரு இடத்துல கூட இல்லை. நமது யூகங்கள் சில வேத பண்டிதருடைய திணிப்புகள் தானே தவிர வேதம் நேரடியாக ஒரு வசனம் கூட சொல்லலை. அவர் வந்தவர் திரும்பி போகலை. நல்ல உதாரணம், அன்னாள் சாமுவேல் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால பிள்ளை எப்படி இருந்தது. 1 Samuel 1:24 வாசிக்கிறோம், பிள்ளையை பால் மறக்க பண்ணின பின்பு, அதுவா பால் மறக்கலை, என்ன பண்ணா பிள்ளையை மால் மறக்க பண்ணி அதை கொண்டு போய் அவன் எண்டடிக்கும் கர்த்தர் சமூகத்தில் இருப்பதற்கு அவரை விட்டுட்டு வந்தால. வருஷத்துக்கு ஒரு முறை இவ தான் போய் பார்த்தாலே தவிர சாமுவேலை வீட்டுக்கு கூட்டிட்டு போகல. Samuel has not taken back to his house. வீட்டுக்கு திருப்பி எடுத்துட்டு போகலையே. தேவனுக்கென்று ஒன்றை அர்ப்பணித்தால் அப்பப்போ எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது இல்லை, அப்பப்போ எடுத்து நமக்கு செலவு பண்ணுவது அல்ல. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இயேசு எதுக்கு முக்கியம் கொடுத்துக்கிறார், அவங்களாம் வேண்டாம் என்பது அல்ல. மாம்சத்தில் பிறந்தவர்கள் நல்லவர்கள் தான், மேன்மையானவர்கள் தான். ஆனால் அதை காட்டிலும் யார், தேவனுடைய வசனத்தின்படி. Luke 11:27-28 வாசிங்க. Luke 11:27-28 அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, அந்த எல்லா கூட்டங்களிலுமே கொஞ்சம் எமோஷனலான ஆசாமி இருப்பாங்க. கத்தருக்கு மகிமை, நம்ம மாதிரி கூட்டங்கள் அந்த எமோஷனலான கூட்டங்கள் இல்லாமல் இருப்பது கத்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அடி போயிடுவான், போயிடும் இமயவிலையை தாண்டி போயிடுவான் ஆளு. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு 10 உடைச்சிருப்பான், கிட்டே யாரும் நிற்க முடியாது, அப்படி ஒரு ஆவி வந்துடும். அது என்ன ஒழுங்கற்ற ஆவியோ தெரியல. சரி, அது பெந்தகோஸ் சபைகளை ஆட்டி படைக்கின்ற ஒரு ஆவி அது. அது வந்து கத்தருடைய ஆவி இல்லை, ட்ரம் அடிக்கிறதுனால வர்ற ஆவி. கட்டத்தந்த ஆவியாக அது அது கலகத்தை செய்யாது, அது சமாதானம் உள்ள ஆவி. இந்த உருண்டு பிறண்டு பண்ணுறதெல்லாம் வேறு ஆவி. இதே போல் ஒரு எமோஷனல் ஹீரர், ஒரு அம்மா பிள்ளை உட்காந்துருக்காங்க, இயேசு பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார், அந்த அம்மாவுக்கு திடீர்னு என்ன ஆச்சுதோ, வாசிமா, தேவனுடைய வார்த்தையை அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. என்ன சிந்தை தெரியுங்களா, என்ன சுமந்தது உண்மை, என்னை பாலூட்டி வளர்த்தது உண்மை. யோசித்து பாருங்க, இயேசுவின் பாதங்கள் தரையில் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வயிற்றுல தான் நடந்திருக்கும், எட்டி உரைச்சிருக்கும்ல வயிற்றுக்குள்ள இருக்கும்போது. அதை தாங்கினவள் தான், பெரிய தியாகி தான், மறுப்பதற்கில்லை, மாற்றுக்கருத்தில்லை. எத்தனை சுகங்களை இழந்து அந்த பிள்ளையை அவள் தாங்கினாள், வளர்த்தாள், ஆளாக்கினாள். இயேசுநாதருக்கு தலையில் தண்ணி ஊற்றிருப்பாங்களா, மரிய அவள் தலையில் தண்ணி ஊற்றிருப்பாங்களா, எங்க குளிப்பாட்டிருப்பாங்களா, அந்த அம்மா இயேசுநாதர் ஓடிருப்பாரா, ஓடிருப்பார், எல்லா குழந்தை மாதிரி தான் ஓடிருப்பார். ஒன்று பிளான் ஒன்று ஒன்று கொங்கே ஒன்று போட்டு கூட்டு வருவாங்கல்ல, எல்லாம் பண்ணியிருப்பா, எல்லாம் சரிதான். ஆனாலும் பாசிமா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அதுதான் முக்கியம். அந்த அம்மா செய்ததெல்லாம் மகத்துவமான காரியங்கள் தான், அது மறுப்பதற்கில்லை.
ஒரு தாய் என்னெல்லாம் ஒரு பிள்ளைக்கு செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் நான் யோசித்து பார்ப்பேன். எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் ஒரு தாய் செய்த தியாகத்துக்கு ஈடாகவே முடியாது. அத்தனை மகத்துவங்களை செய்ய யோசித்து பாருங்க. 80 வயசு 90 வயசு ஆகி ஒரு தகப்பன் பலவீனமாக இருக்கிறார். அவருடைய பையன் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடியாக இருந்து ப்ரொஃபஸராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவருக்கே 65 வயசு ஆச்சு. அவங்க அப்பாவுக்கு 90 வயசு. அவர் நம்ம பாஸ்டர் இருக்கும்போது, பெரிய பாஸ்டர் இருக்கும்போது வந்தார். அந்த ப்ரொஃபஸர் வந்தார், வந்துட்டு கண்ணீர் அப்படியே நிற்கிறாரு. என்னன்னு கேட்டா, அங்கிள் கேட்டாங்க, என்ன அது, ஏன் தம்பின்னு கேட்டாங்க. அங்கிள், அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. 90 வயசில் ஜெபம் பண்ணுங்க அங்கிள், சாகிற வயசாக அங்கிள் இது அவர் சொல்கிறாரு. இவருக்கே 70 வயசு, 65 வயசு, அவங்க அப்பாவுக்கு 90 வயசு, என்ன கேட்குறாரு, சாகிற வயசாக அங்கிள். அங்கிளுக்கு சிரிப்புன்னா தாங்கலை. அவர் ஒன்றும் சொல்லலை, சொல்லிட்டு சொல்கிறாரு, தம்பி இப்படி சொல்கிறா பாரு, மனுஷன் 90 வயசு ஆகுது, சரி நல்ல மனுஷன் இருக்கணும் தான். ஏன் சொல்கிறேன்னா, எத்தனை வயதானாலும் தாய் தகப்பன் வேறு தான், அதுக்கு மேட்ச்லெஸ் தானே, அதுக்கு இணையாக ஒன்றையும் சொல்ல முடியாது. அவ்வளவு படித்த மனுஷனுக்கு கூட 65 வயசு ஆச்சு, அவைக்கு 90 வயசு அப்பா சாகிறாரும்போது அவரை தாங்க முடியல. என்ன சொல்கிறாரு, சாகிறது இது ஒரு வயசா அங்கிள் அப்படின்னு கேட்டார்னா சிரிப்பா இல்லை இது, அதுதான். ஆனால் இயேசு அதை தாண்டி வர்றார். ஆமீன் சொல்லுங்க. இயேசு அதை தாண்டி வர்றாரு. இதெல்லாம் செய்தது சரிதான்ப்பா, ஆனாலும் தேவனுடைய வசிமா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான். யார் பாக்கிய, அவங்க பாக்கியவான், இவன் அதிக பாக்கியவான். பிரியாரிட்டி, முன்னுரிமை. உறவுகள்ல கிறிஸ்துவின் சிந்தையில் நாம் கற்றுக்கொள்வதால் பாடம் தெரியுங்களா, ஜீல் ஃபார் காட், கர்த்தருக்காக வைராக்கியம். அது என்ன வரும், உறவுகள் வேண்டாம் என்பதல்ல, உறவுகளை மிதிக்க வேண்டும் என்பதல்ல, வெறும் சொல்லவில்லை, மாறாக உறவுகளை காட்டிலும் உள்ளதம் அதிக முக்கியம். ஆனா என்ன தெரியுங்களா, இந்த உறவுகளினால எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க தெரியுங்களா, எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காங்க தெரியுங்களா, எத்தனை பேர் பரிசுத்த வாழ்க்கைக்கு வராமல் இருக்காங்க தெரியுங்களா, எத்தனை பேர் தேவனுடைய சபைக்குள்ள வர்றதுக்கு தடையாரு தெரியுங்களா. இவர் அவரு செவரு இப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்களே, கால பகல்களில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள நான் இன்றைக்கு எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், உறவுகளுக்கா உன்னதத்துக்கா? கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் எண்ணில் இருக்குமானால் என்ன செய்வதுங்களா, உலக உதவிகளை உதறி தள்ளுகிறோமோ இல்லையோ உன்னதத்தின் உறவுகளை அணைத்துக் கொள்வோம், இருக அணைத்துக் கொள்வோம். ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறார், When I come to the cross, I come empty-handed. சிலுவை என்றே நான் வரும்போது எப்படி வரேன், வெறும் கையனாக வருகிறேன். அப்போதான் என்ன செய்ய முடியும், என்னால் I can hold you tightly, Lord. சிலுவையை நான் இறுக பற்றி கொள்ள வேண்டுமானால் சிலுவைக்கு எனக்கு நடுவில் எதுவும் இருக்க வெறும் கையனாக வர வேண்டும். நீங்கள் நானும் உறவுகளை பிடித்து கொண்டிருப்போமானால் உன்னதத்தை உறுதியாக நம்மால் பற்றி கொள்ள முடியாது. எல்லாருக்கும் தெரியும், சகரியாவிடத்தில் தேவதூதன் சொல்லுகிறான், சகரியாவே உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. உன்ன அவர் என்ன சொன்னா தெரியுங்களா, எப்படி ஆகும், அதாவது வயிறு சென்றாச்சு, பாஸ் வாய்ப்புகள் இல்லை, ஆனாலும் ஜெபம் பண்றார். ஜெபம் என்ன ஜெபம் பண்றாரு, எந்த வயதிலும் கர்த்தர் குழந்தையை கொடுப்பான் ஜெபம் பண்றாரு. When his prayer is answered, அப்படி ஜெபம் பதிலளிக்கப்படுகிறது. பதிலளிக்கப்படும் போது என்ன பண்ணாரு, ஹவுஸ் இட் பாசிபிள், ஏன் தெரியுங்களா, தி ஸ்கார் ஆஃப் தி ஓல்ட் வூண்ட்ஸ், சகரியாவின் கைகள் இருக்குது, இந்த கைகள் என்ன இருக்குது, பழைய காயத்தின் வடுக்கள். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலிலே மலடும் கர்ப்பம் விழுகிறதும் இருப்பதில்லை. பர்டிகுலரா ஆசாரியன்ல யார் இருக்கக்கூடாது, விதை நசுங்கினவன் ஆசாரியனாக வரக்கூடாது. கர்த்தம் என்ன, இன விருத்தி செய்ய முடியாதவன் ஆசாரியனா வரக்கூடாது. ஒரு மலடனாக இருப்பவன் என்ன பண்ணக்கூடாது, அண்ணதான் பாருங்க வசனம் எப்படி எழுதுக்கும், அவனுடைய மனைவியாகி எலிசபெத்து மலடியா இருந்தால் எழுது, காரணம் அதுதான், அவன் மலடனாக இருந்தால் அவன் என்ன செய்ய முடியாது, ஆசாரியனா இருக்கக்கூடாது. ஆனால் ஆவியான எப்படி எழுதுறாரு, அவன் மனைவி எலிசபெத்து மலடியா அந்த பழி அந்தமன் மேல போட்டாங்க. பாருங்க நிறைய ஆசை இடத்துல அப்படிதான் நடக்குது, ஆண் மேல உள்ள குறைய யார் மேல போட்டுருவாங்க, பெண் மேல போட்டு நாலு மனைவி கட்டினாலும் அவனுக்கு குழந்தை இருக்காது, கேட்டா என்ன பண்ணுவான், நாலு பேருமா, சரி போகட்டும். அவன் போராடுகிறானே, போராடி ஜபிக்கிறான், அவன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கும் போது அவனால இருக பிடிக்க முடியல இந்த வாக்கு தத்துவத்தை. ஏன் தெரியுங்களா, எத்தனை விழுப்புண்கள், எத்தனை குற்றச்சாட்டுகள், ஊழியன் செய்கிறான், இவனுக்கு குழந்தை எழுதுவார், வருமா வராதா, இவ்வளோ ஜோபம் பண்ணுறீங்களே உங்களுக்கு ஏன் குழந்தை கொடுக்கல, நீங்கள் ஜோபம் பண்ணால் நிறைய பேர் கற்று குழந்தை கொடுத்தாருன்னு சொன்னீங்களே உங்களுக்கு ஏன் வரல கேட்பாங்கல்ல, அடிபட்டு 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 இந்த கைகள் எப்படி இருக்குது, அடிகள், காயங்கள், காயத்தின் வடுக்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த உள்ளங்க இருக்கு பார்த்தீங்களா, இதில் பெரும்பாலும் அடிபடாது, ஏன்னா அப்படி மூடிடுவோம் நாம், அடிபட்டு
மேலே உள்ள ஸ்கின் இதெல்லாம் போயிட்டு மறுபடியும் ஸ்கின் வளர்ந்து வச்சிங்களேன், யூ கான் ஹோல்ட் டைட் எனி திங், கைகளில் எதையுமே இப்படி இறுக பிடிக்க முடியாது. என்னுடைய தாய் அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்ததுனால அவங்களுக்கு பூந்தொடப்பாக இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படி தேய்க்கும் போது அவர் சின்னது வந்து இந்த விரலை குத்திச்சு, அதை அவங்க இழுத்தாங்க உடஞ்சி உள்ளே உட்காந்துட்டு கவனிக்கல, அது செப்டிக் ஆகி கடைசியில் கையை எடுக்கணும்னு நாங்கள் ஒரு காலகட்டத்தில். ஆனால் டாக்டர்ஸ் திறமையினால என்ன ஆச்சுன்னு சொன்னால் நான் அப்போ நான் ரசிக்கப்படல, டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கையில் உள்ள மொத்த ஸ்கின்னே எடுத்துட்டாங்க. அப்புறம் வேறு ஸ்கின் வளர்ந்தது, ஆனால் அந்த லைன்லாம் இருக்காது, பிளெயினாக இருக்கும் அந்த கை. ஒரு டம்ளர் கூட அவங்களால தூக்க முடியாது, டம்ளர் அப்படி தூக்குறாங்கன்னு டப்புன்னு கையில இருந்து கீழே அவளை கேட்டா பிடிக்க முடியலப்பா. என்னால பழைய காயங்கள், காயங்களின் வடுக்கள் நம்ம கையில இருந்துன்னு வச்சிங்களேன், அது பழைய தோல்விகள் இருக்கு தெரியுங்களா, இந்த தோல்விகள் நடுவே கத்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தால் நம்மால் என்ன செய்ய முடியாது, அப்படி பிடிக்க முடியாது. அதே போலத்தான் உறவுகளின் உறவுகள் நம்ம அதிகமாக இருந்தால் உன்னதத்தின் உறவை நீங்களாம் என்ன செய்ய முடியாது. ஒன்று கவனிச்சிங்க, எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லுகிறது, கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே தான், விதவுட் லூசிங் வி கான்ட் கெயின் எனி திங், ஒன்றையும் இழக்காமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். சொல்ல போனால் இந்த பணக்கார வாலிபன் தெரியும் திரும்பி போன காரணம் தெரியுங்களா, இஸ் நாட் வில்லிங் டு லூஸ் இஸ் ரிச்சஸ், அவனுடைய ஐஸ்வர்யங்களை அவன் இழக்க விரும்பவில்லை. ஆக அவனுக்கு என்ன முடியவில்லை, பரலோகத்தை பிடிக்க முடியல. சிறு வயது முதல் கொண்டு கற்பனைகளை கை கொண்டவன், இயேசு அவனை குறை சொல்லலை, அவன் சொன்ன போது சரின்னு தான் சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறைந்தான் சொன்னார், அப்போ 99 ரைட், அவங்கள்ட்ட 99 சரியாக இருந்த ஒருவன் பரலோகத்தில் நுழைய முடியாத காரணம் என்ன தெரியுங்களா, அவனுக்கு என்ன செய்ய முடியல, உலகத்தின் அந்த செல்வத்தை பிடிக்கிறதை விட முடியாததுனால உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை அவனால் பிடிக்க முடியலை. ஒரே ஒரு குறவுள்ளவனுக்கு இந்த கதைன்னா 99 குறவுள்ள உங்களுக்கு எனக்கு என்ன கதைன்னு கொஞ்சம் பாருங்க. ஜெபம் பண்ணலாமா, ஜெபிப்போமா, கத்த நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். ஃப்ரோனிமா, தட் இஸ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய சிந்தை. சிந்தை என்பதற்கு வேதம் பயன்படும் வார்த்தை ஃப்ரோனிமா. ஃப்ரோனிமா என்றால் 7 கருத்துக்களை சொன்னேன். அந்த ஃப்ரோனிமா மாத்திரமல்ல, அது வர வேண்டுமானால் என்ன செய்யணும், 3 கருத்துக்களை நான் சொன்னேன். தொடர்ந்து கிறிஸ்துவின் சிந்தையில் முதலாவது படியை நாம் கவனித்திருக்கிறோம், மைண்ட் ஆஃப் கிரைஸ்டில் ஜீல் ஃபார் காட், கர்த்தருக்காக காட்டுகிற வைராக்கியம். கர்த்தருக்கு காட்டுகிற வைராக்கியத்தில் வேண்டுமானால் உலகத்தின் மேலுள்ள உறவுகளை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உலகத்தின் உறவுகளை உதறிவிட வேண்டும் என்று வேறும் சொல்லலை, ப்ரியாரிட்டி, முன்னுரிமை அதற்கு. உன்னதத்தின் காரியங்களை உலகத்தின் உறவுகள் பிரிக்குமானால் அந்த உறவுகளை குறித்து நீங்களும் நானும் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வர வாய்ப்பில்லை. நாம் ஜெபிப்போமா, கண்ணை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிறிஸ்துவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும். அதாவது அந்த வசனம் மூல மொழியில் எழுதப்பட்டது போல, கிறிஸ்துவில் இருக்கிற இந்த சிந்தையே, திஸ் மைண்ட், இந்த சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும். கிறிஸ்துவிலிருந்து சிந்தையில அவருடைய ஒரே நோக்கம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது. சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் தெரிந்து கொண்ட முதல 12 வயசுலேயே அதை தெரிந்து கொண்டார். உலகத்தின் உறவுகள் அல்ல, உன்னதத்தின் உறவு தான் எனக்கு முக்கியம். இயேசுவுடைய ஊழியத்தின் கடைசி நாட்கள் வரை அதில் உறுதியாக இருந்தார். இந்த பகல் வேளையில இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். தேவ ஜனமே, கிறிஸ்துவின் சிந்தை, இந்த சிந்தை நமக்குள் வர வேண்டுமானால் முதலாவது கர்த்தருக்காக காட்டுகிற வைராக்கியம். நம்முடைய வைராக்கியம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், உற்றார், உறவினர், நண்பர், அயலகத்தார், ஆவிக்குரியவர்கள், எத்தனை பேர் நம்மை இன்னைக்கு பிரிப்பதற்கு, தேவ சமூகத்தை விட்டு நம்மை பிரிப்பதற்கு எத்தனை மக்கள். ஒரு நண்பனோடு பேசுவதற்கு காட்டிலும் வேதத்தை வாசிப்பதற்கு நாம் அதிக நேரம் செலவு செய்யாவிட்டால் நம்மட்ல வைராக்கியம் சரியா இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தை என்னிலும் நம்மிலும் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, நீ பேசுகிறவர் மாத்திரமல்ல, சொன்னதை செய்கிற கர்த்தர், கிருபை தந்து நடத்துவீராக. கிறிஸ்துவில் இருந்த இந்த சிந்தை என்னிலும் எங்களிலும் இருக்க உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்தின் உறவுகளை நீங்க கொடுத்ததுதான்ப்பா, ஆனால் அதை காட்டிலும் உங்க உறவு மேன்மையானதாயிற்று. உங்க உறவை உலகத்தின் உறவுகள் எங்களுக்கு தூரப்படுத்துமானால், அது பிரிக்குமானால்
நாங்கள் அதில் இன்னும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த உலகத்தின் வேஷமெல்லாம் கடந்து போகிறது என்று உடைய வேதம் சொல்லுகிறதே, ஆனால் கடந்து போகாத ஒரு உறவு உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு தானே. அந்த உறவில் நான் உறுதியாக இருக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை பாராட்டுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென்.